இது கருத்தரங்கு என்கிற நிலையில் இரண்டாவது கருத்தரங்கு. ஆனால் கடந்த சூலை 10 அப்பாவினுடைய நினைவு நாளில் நடத்தப்பட்ட கருத்தரங்கு என்பது இந்த கருத்தரங்க தொடரினுடைய முன்னுரை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு பெரிய கடலை வந்து ஒரு பானைக்குள்ளே அடைக்கிற முயற்சியை அன்றைக்கு நாம் செய்தோம். அதில் பெரிய அளவில் தோல்வி என்பது கருத்தை சொல்ல முடியலன்றது, வெற்றி என்பது இன்றைக்கு ஒரு 10,000 பேர் அதை பார்த்துருக்கிறாங்க அப்படின்றது. நாம் இந்த சின்ன அரங்கில் நடத்திய அந்த கருத்தரங்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் வரவேற்கத்தக்க நிலையில் சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த ஊக்கம்தான் நாம் வந்து இதை விரிவாக முழுமையாக இந்த வரலாற்றை பதிவு செய்து விட வேண்டும் என்கிற நிலையில் இதை கருத்தரங்க தொடராக இப்போ மாமண்டூர் இருக்குது. மாமண்டூரில் தொடர்ந்து 6 போகம் நெல் விளைஞ்சிடுச்சு. அப்படி விளைஞ்ச உடனே நம்மளுங்க என்ன செய்வாங்க, பாரத கூத்து நடத்துவாங்க. ஏன்னா கையில் கொஞ்சம் பணப்புழக்கம் வந்ததுன்னா திருவிழா நடத்துறது நம்முடைய வழக்கம் மரபு. பாரத கூத்துன்னா கூத்து மட்டுமே ஒரு 15 நாள் நடக்கும். அதுக்கு முன்னாடி பாரதம் வந்து ஒரு 20 நாள் நடக்கும். ஒரு மாதத்திற்கும் மேலாக அந்த திருவிழா நீடிக்கும். நாம் அந்த அளவுக்கெல்லாம் செய்ய முடியாது. நம்முடைய பொருளியல் வலிவு என்பது, நம்முடைய அமைப்பியல் வலிவு என்பது நம்மால் அப்படி செய்ய இயலாது. ஆனால் செய்தே ஆக வேண்டிய வேலைகள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்க தொடரை இடைவெளி விட்டு நாம் நடத்துவது என்று மாதத்திற்கு 1 அல்லது 2 கருத்தரங்குகளாக இதை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஏன்னா தோழருக்கும், தோழர் செல்வமணியின் தோழருக்கும் இது வந்து வாய்ப்பாக அமைய வேண்டும், நேரம் வாய்ப்பாக அமைய வேண்டும் என்பதனால் இதை இடைவெளி விட்டு நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் விவிலியம் விடுவிக்கும் தொல்பறையர் வரலாறு என்கிற இந்த கருத்தரங்கம், பறையர் என்னும் பழந்தமிழர் என்கிற அந்த கருத்தரங்கத்தினுடைய உட்பிரிவாக, உட்தலைப்பாக, முதல் தலைப்பாக இடம்பெறுகின்றது. பறையர் வரலாறுக்கும் தமிழரசனுக்கும் என்ன தொடர்பு? இதை முதல்லே ஒருத்தர் கேட்டிருந்தார். அப்பா நினைவு நாளில் இந்த கருத்தரங்கம் நடத்தும் போதே அவர் இருந்தார்னா, சாதி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட அவர் வந்து இந்த கருத்தரங்கை எதிர்த்திருப்பார் என்று ஒரு தோழர் முகநூலில் பதிவிட்டிருந்தார். நாமும் சாதி வரலாறு பேசுவதற்காக இதை கூட்டலை அப்படின்றத தோழர் செல்வமணியன் கடந்த கருத்தரங்கிலே தெளிவாக சொல்லியிருந்தார். இது தமிழர்களுடைய வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு, தமிழ் நாட்டினுடைய மீட்சிக்கான அடிப்படை தேவை இந்த வரலாறு என்பதனால் நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வுகளில் இருக்கின்ற எவரும் சாதிக்கு அப்பாற்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாம் பேசுவோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த திருமந்திர சொற்றொடரை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரே குலம் என்று நாம் சொல்கிறோம். எப்படி ஒரே குலம் என்பதை நாம் நிலைநிறுத்துவதற்கு இதுவரை யாரும் செய்யலை. அந்த வேலையை அறிஞர் குணா தொடங்கினார், அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து வேறுபட்ட சின்ன சின்ன நிலைகளில் மாறுபட்ட வேறு தரவுகளோடு கூடிய ஒரு வரலாற்றை தோழர் செல்வமணியன் முன்வைக்கிறார். இந்த வரலாறும் நமக்கான தேவையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒப்பு நோக்கி நாம் நம்முடைய விடுதலைக்காக அவற்றை பயன்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம் என்கிற நிலையிலே இந்த கருத்தரங்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர் தமிழரசனுடைய அவர் அமைப்பு நிலையிலே பார்த்தால் சாதி ஒழிப்பையும் தமிழக விடுதலையையும் இணைத்து பார்த்த ஒரு முதல் அடி எடுத்து வைத்தவர் என்று நாம் தோழர் தமிழரசனை பார்க்கலாம். அந்த நிலையில தான் அவருடைய நினைவேந்தலில் இந்த கருத்தரங்க தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நாம் நினைத்தோம். அந்த காலம் தாழ்த்தி நடத்தினாலும் இனி தொடர்ந்து நாம் இந்த ஆய்வை நடத்தி முடிப்போம் என்று கேட்டுக்கொண்டு தோழர் செல்வமணியன் அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும்
எனது அன்பான வணக்கங்கள். கடந்த முறை பறையரனும் பழந்தமிழர் என்ற தலைப்பில் பேச தொடங்கும் பொழுது பறையர் என்ற ஆய்வை தொடங்கியது அந்த பறையர்களோ அல்லது இங்கு இருக்கிற அரசியலாளர்களோ அல்ல, ஆனால் இந்தியா இல்லாத இந்தியாவிற்கு வரலாற்றை எழுத புகுந்த ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் தான் அந்த ஆய்வை தொடங்கினார்கள் என்று நான் கூறினேன். அந்த ஆய்வை தொடங்கினார்கள் என்று கூறிய பொழுது அந்த ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் ஒரு கதையை முன்வைத்தார்கள். அந்த கதை என்னவென்றால், விவிலியத்தினுள் வருகின்ற நோவாவின் வெள்ளக்கதை. நோவாவினுடைய வெள்ளக்கதையை முன்வைத்து நோவா அவன் வாழ்ந்த சமூகம் கேடுற்று நின்றதனால் அந்த சமூகத்தை அழிப்பதற்காக கடவுள் ஒரு முடிவெடுத்தார். அந்த முடிவின் அடிப்படையில் நோவாவிடம் அவர் முன்கூட்டியே சொன்னார், இந்த சமூகத்தில் நல்லவனாக நீ ஒருவன் இருக்கிறாய், உன்னை நான் காக்கிறேன், நீ இந்த சமூகத்தில் வாழ்கின்ற உயிரினங்களில் ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஒரு இரட்டை கொண்ட உயிரினங்களை ஒரு கப்பலில் அடைத்து தயாராக இரு, நான் ஒரு பெரு வெள்ளத்தை உருவாக்குவேன், அந்த வெள்ளத்தில் இந்த உலகம் அழியும், உன்னை நான் வாழ வைப்பேன் என்று கூறி ஒரு படகை ஒரு பெரிய படகை கட்டி அதில் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றில் ஒவ்வொரு ஜோடி இனங்களும் உள்ளே இருந்தன என்றெல்லாம் கூறப்படுகின்ற ஒரு வெள்ளக்கதையை எடுத்துக்கொண்டுதான் அந்த வெள்ளக்கதையின் மூலமாக வந்து நோவா ஒரு இடத்தில் வந்து கரை சேர்கிறார். அந்த இடத்தில் மீண்டும் அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் மூவராக இருந்தவர்கள் ஷேம், ஆம், ஜாபேத் என சொல்லக்கூடிய மூவர். இந்த மூவரில் ஜாபேத் என்பவரை ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் இந்திய பார்ப்பனர்களோடு முடித்து போட்டு ஜாபேத்தின் வழிவந்தவர்கள்தான் இந்தியாவில் இன்றைக்கு பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். அந்த பார்ப்பனர்களை தேடி நோவாவினுடைய வழிமரபினர் பல காலங்களில் வந்திருக்கிறார்கள். நாங்களும் அதுபோலத்தான் வந்தோம் என்று தொடங்கி அந்த கதையை தொடங்கிய போதுதான் அதற்கு நேர் எதிராக அதை மறுத்து பல பேர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். பார்ப்பனர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த வரலாற்றை எழுதப் போகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டனர். அப்போது பார்ப்பனர்களால் எதிர்க்கப்படுகின்ற சமூகமாக இருந்த பறையர் சமூகம் தன்னுடைய கருத்துக்களையும் முன்வைத்து எதிர்த்து போரிட்டது, எதிர்த்து கருத்து போரிட்டது. அந்த கருத்து போரின் விளைவாகத்தான் பறையர் பற்றிய ஆய்வென்பது ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை நான் கடந்த கருத்தரங்கில் எடுத்து கூறியிருந்தேன். அந்த அடிப்படையில் கடந்த கருத்தரங்க செய்திகளை பார்த்தவர்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள், அதில் அந்த விவிலிய கதை என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள், அதை அது விளக்கப்படாத செய்தி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதனுடைய உண்மையான விளக்கம்தான் என்ன என்று கேட்டதனுடைய அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கம் விவிலியம் விடுவிக்கும் தொல்பறையர் வரலாறு என்ற தலைப்பில் நடத்தப்படுகிறது. பைபிள் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற விவிலியம், தமிழில் விமிலியம் என்றும் ஆங்கிலத்தில் பைபிள் என்றும் சொல்லப்படுகின்ற அந்த புத்தகம்தான் இந்த கதையினுடைய அடிப்படை. இது போன்ற வெள்ளக்கதைகள் உலகில் பல்வேறு இடங்களில் இருக்கின்றன. தமிழகத்திலும் கூட வெள்ளம் பற்றிய செய்திகள், கடலில் மூழ்கி போன கண்டங்கள் பற்றிய செய்திகள், நாடுகள் பற்றிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இவற்றின் பின்புலத்தில் தான் நாம் இந்த வெள்ளக்கதையையும் இதையும் ஒரு சேர வைத்து பார்க்க வேண்டிய தேவையில் நாம் இருக்கிறோம். அந்த வகையில்தான் அந்த கதையை எதிர்த்தவர்களும் கூட தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். விவிலியம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியம் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக கருதப்படுபவர்களுடைய புனித நூலாக, அவர்களுடைய சமய நூலாக கருதப்படுகிற ஒரு நூல். அந்த நூல் இரண்டு ஏற்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் இரு பெரும் பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு என்பது கடவுள் உலகத்தை படைத்ததிலிருந்து தொடங்கி இயேசுவினுடைய சிலுவையில் அறையப்படும் முறையிலான வரலாற்று செய்திகளை எல்லாம் தொகுத்து கொண்டு அதை பல்வேறு நபர்கள் பல்வேறு காலங்களில் சொன்னதாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொண்டு வந்து வருகிற ஒரு பெருங்கட்டுமானம் கொண்ட பகுதியாகும் பழைய ஏற்பாடு என்பது. புதிய ஏற்பாடு என்பது இயேசுவை இறைமகனாக அறிவித்து இயேசுவினுடைய ராஜ்யம், இயேசுவினுடைய அரசு மீண்டும் இந்த மண்ணிற்கு வரும், அதன் மூலம்
ஒரு ஒளி பொருந்திய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு கிடைக்கும் என்ற பொருளில் சொல்லப்படுகின்ற இயேசுவை முன்னெடுத்து சொல்லப்படுகின்ற பல்வேறு இயேசுவின் சீடர்களால் சொல்லப்பட்ட கதைகளை எல்லாம் தொகுத்து, கதைகள் மற்றும் நற்செய்திகளை தொகுத்து வருகின்ற புதிய ஏற்பாடு என்பது. இந்த இருபெரும் பகுதிகளை கொண்டதாக இருக்கிற அந்த விவிலியம் தனக்குள் பல்வேறு கருத்துக்களையும் செய்திகளையும் உள்ளடக்கிக் கொள்வதாக இருக்கிறது. அதில் இந்த நோவாவின் வெள்ளக்கதை எந்த அளவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் நாம் விவிலியம் விடுவிக்கும் தொல்பறையர் வரலாறு என்றது இந்த கருத்தரங்கை, இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறோம். தோழர்களே, விவிலியத்தினுடைய கட்டுமானம் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடும் என்றும் இருக்கிறது. ஆனால் விவிலியம் உருவான மொழி என்பது எபிரேயம். அதனுடைய மூல வடிவம் என்பது எபிரேயம் என்கின்ற ஒரு மூல மொழி. தமிழைப் போல ஒரு தொன்மையான மொழி எபிரேயம். அந்த எபிரேய மொழியில் உருவான விவிலியத்தை பின்னாளில் கிரேக்கத்திற்கு மொழிபெயர்த்தனர். கிரேக்கத்திலிருந்து லத்தீனத்திற்கு மொழிபெயர்த்தனர். லத்தீனத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தனர். ஆங்கிலத்திலிருந்து தான் மீண்டும் அது தமிழிற்கு வந்தது. இப்படி விரிந்து செல்கின்ற பல்வேறு மொழிகளை கொண்டதாக இருக்கிற அந்த விவிலியத்தில் முதுகெலும்பாக கருதப்படுபவை என்பது, அந்த விவிலியத்தினுடைய முதுகெலும்பாக கருதப்படுவது என்பது அந்த விவிலியத்தில் முதல் பகுதியாக வருகின்ற ஐந்து ஆகமங்கள். ஆதி ஆகமம், பயண ஆகமம், லேவியராகமம், எண்ணிக்கை ஆகமம், உபாகமம், துணையாகமம் என சொல்லக்கூடிய ஐந்து ஆகமங்கள் தான் மிகவும் முக்கியமான பகுதிகளாகும். அந்த பகுதிகள் இல்லை என்றால் விவிலியம் தன்னுடைய வலிவை மேற்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அந்த பகுதிகளை விவிலிய ஆய்வாளர்கள் விவிலியத்தின் முதுகெலும்பு என்று கூறுகிறார்கள். இதை பென்டடூக் என்று அவர்கள் கிரேக்க சொல்லில் சொல்கிறார்கள். பென்டடூக் என்றால் ஐந்து தூக்கு, ஐந்து தொகை. தமிழில் எப்படி தொகை நூல்கள் இருக்கிறதோ, 400 400 தொகுக்கப்பட்ட நூல்கள், புறநானூறு, அகநானூறு, ஐங்குறுநூறு என தொகுப்பு நூல்களாக, நெடுந்த ஐந்தொகை நெடுந்தொகை என தொகுப்பு நூல்களாக தொகுக்கப்பட்டது போல, இறைவனை பற்றிய செய்திகள், கடவுளை பற்றிய செய்திகள், விவிலியத்தில் வருகின்ற செய்திகள் தொகுக்கப்பட்டவைகளாக அந்த ஐந்தொகை நூல்கள் இருக்கின்றன. அந்த ஐந்தொகை நூல்களில் இருக்கிற முதல் ஆகமமாகிய ஆதி ஆகமத்தில் வருகிற கதைதான் வெள்ளக்கதை. இந்த ஆதி ஆகமத்தில் இருக்கின்ற கதைகளில் முதல் ஒரு 20 அத்தியாயங்களை ஆய்கின்ற விவிலிய ஆய்வாளர்கள் அந்த செய்திகள் விவிலியத்தில் ஆதியாகமத்தில் ஜெனிசிஸ் என்கின்ற கிரேக்க சொல்லோடு தொடங்குகின்ற அந்த ஆதியாகமத்தினுடைய முதல் பகுதிகள், ஏறத்தாழ 1 தொடங்கி ஒரு 20 வரை செல்கின்ற முதல் அத்தியாயங்கள், பகுதிகள் என்று சொல்லப்படுபவையில் இருக்க செய்திகள், அதில் இருக்க சொற்கள், இவை யாவும் விவிலியம் இன்றைக்கு உலவிக் கொண்டிருக்கிற பாபிலோன் என்று சொல்லப்படுகின்ற பைபிள், பைபிள் என்ற சொல்லனுடைய விரிவாக்கம் என்பது அது பைபிலோன் என்றும் பாபிலோன் என்றும், பாபேல் கோபுரத்தினுடைய அடிப்படையில், விவிலியத்தில் வருகின்ற பாபேல் கோபுரத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். ஆனால் விவிலியத்திற்கு வேறொரு பெயர் உண்டு எபிரேய மொழியில், அதன் பெயர் தனக் என்பது. விவிலியத்தினுடைய எபிரேய மொழியினுடைய இருந்த பெயர் வந்து தனக் என்று பெயர் அதற்கு. அந்த தனக் என்ற சொல்லுக்கு உள்ள வேறுகளை நாம் இப்போது பார்க்க வேண்டாம். ஆனால் பைபிள் என்ற இதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். பைபிளின் ஆதி ஆகமத்தில் வருகின்ற அந்த முதல் ஒரு 20 பகுதிகள் அத்தியாயங்கள் எந்த நாட்டில் நடந்தது, என்ன சூழ்நிலையில் நடந்தது, அதில் வருகின்ற நோவாவினுடைய காலம் வரை, உலகத்தை கடவுள் படைக்கின்ற காலம் தொடங்கி நோவாவை கொண்டு வந்து குமுடியமர்த்துகிற காலம் வரை நடந்த உரிய பகுதிகள் எந்த பகுதிகள் என்று தெரியவில்லை என்றுதான் விவிலிய ஆய்வாளர்கள் கருத்துரைக்கின்றனர். இங்குதான் விவிலிய வெள்ளக்கதையினுடைய சிக்கல் தொடங்குகிறது. எந்த பகுதி என்று தெரியாமல் ஒரு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு கப்பல் அராராத்து மலையினுடைய உச்சியில் தேங்கி நிற்கிறது. அந்த அராராத்து மலை இன்றைக்கு பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கிற மலை. அந்த அராராத்து மலையில் நிற்கிற அந்த கப்பலிலிருந்துதான் மீண்டும் நோவாவும் அவர்களுடைய பிள்ளைகளும் இறங்கி கடவுளால் ஒப்படைக்கப்பட்ட அந்த இடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அதன் வழியாக அவர்கள் விரிவடைகிறார்கள். விரிவடைந்த பிறகு அவர்களுக்கு உரிய வாழ்க்கையை தந்த அந்த இறைவன் மீண்டும் அவர்களிடம் தோன்றி
உங்களுக்கான சட்டங்கள், உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் நான் படிப்படியாக தருவேன் என்று கூறுகிறான். அதன் அடிப்படையில் நோவாவினுடைய வழிவந்த மோசஸ் என்பவர்களிடம், மோசஸ் என்று சொல்லப்படுகின்ற மோசே என்பவனிடம் அந்த சமூகத்தை ஒழுங்கமைப்பதற்கான சட்டங்களையும், 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய 10 கட்டளைகளை அளித்து, அந்த வழிபாட்டு முறைகளை அளித்து, அவன் அந்த மோசேவின் வழியாக நீ இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அவர்களை எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உடையவர்களாக மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கான வழிகளையெல்லாம் சொல்வதாக அந்த ஆதியாகமம் விரிந்து செல்கிறது. இந்த ஆதியாகமத்தினுடைய பகுதிகள் தான் பிற பகுதிகளில் மற்றவர்களால் பேசப்படுகிறது. ஆக விவிலியத்தின் மைய பகுதியாக, ஒரு மைய கருவாக இருக்கிற பகுதி இந்த ஆதியாகமம். இந்த வெள்ளம் எங்கிருந்து ஏற்பட்டது? வெள்ளத்திற்கு முன்பாக கடவுள் உலகத்தை படைத்து மனிதனை படைத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன் படைக்கப்பட்ட இடம் எது? முதல் மனிதனாக விவிலியம் சொல்லுகின்ற ஆதாமும் ஏதாமும் வாழ்ந்த ஏதேன் தோட்டம் எங்கிருக்கிறது? அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? அவர்கள் எவ்வாறு கடவுளால் மறுக்கப்பட்டவர்களாகவும் கடவுளால் தண்டிக்கப்படக்கூடியவர்களாகவும் மாறினார்கள் என்பதையெல்லாம் அந்த ஆதியாகமத்தில் விரிவாக இல்லை. ஆனால் பைபிளை பற்றி ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் அவற்றினுடைய செய்திகளை, சில செய்திகளை எடுக்கும் பொழுது, சில சொற்களை எடுக்கும்போது, இவை எபிரேய சொல்லாக எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். இதில் எபிரேயத்திற்கு எந்த பொருளும் தெரியவில்லை என்கிறார்கள். கிரேக்கத்தில் எந்த பொருளும் தெரியவில்லை என்கிறார்கள். இதை லத்தீனத்தில் எந்த பொருளும் தெரியவில்லை என்று தள்ளுபடி செய்கிறார்கள். இப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த 5 தொகுப்புகளிலும் இருந்து தள்ளுபடி செய்யப்பட்ட ஆகமங்கள் தள்ளுபடி ஆகமம் என்ற பெயரிலேயே மூல பைபிளில் இருக்கின்றன. மூல விவிலியத்தில் தள்ளுபடி ஆகமம் என்ற பெயரிலேயே இருக்கின்றன. இன்றைக்கு கையில், நமது கையில் கிடைக்கின்ற தமிழ் விவிலியத்திலேயோ அல்லது ஆங்கில விவிலியத்திலேயோ அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட ஆகமம், தள்ளுபடி ஆகமம் என்கின்ற ஒரு பகுதி இல்லை. இப்படியெல்லாம் அந்த பைபிள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விவிலியம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோவா எங்கிருந்து வந்தான் என்பது மிகப்பெரிய கேள்வியாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பைபிளினுடைய கதைகளை, பைபிளினுடைய கதைகள், அரசர்கள், அதனுடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது ஒரு மனிதனிலிருந்து தொடங்குகிறார்கள். அவர் பெயர் அப்ரஹாம். இந்த அப்ரஹாம் என்ற மனிதனிடம்தான் விவிலிய கதை விரிந்து செல்கிறது. அது அப்ரஹாமினுடைய வழிவந்தவர்களாக வந்து இறுதியில் இயேசுவினுடைய சிலுவையில் அறையப்படுவதோடு வந்து முடிகிறது. ஆக இந்த செய்திகளை உள்ளடக்கிய முதல் பகுதி, முதல் கட்டுமானமாக 5 ஆகமங்கள் இருக்கிறது. இதில் நடந்த செய்திகளை பற்றி வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு தன்மையில் தங்களுக்கு தெரிந்தவற்றையெல்லாம் சொல்வதையெல்லாம் அவரவர்கள் பெயரிலேயே தொகுத்து வருகிறதாக அந்த பழைய ஏற்பாடு இருக்கிறது. இப்படி எல்லாம் வைத்துவிட்டு, இயேசுவை முடித்துவிட்டு, இயேசு சிலுவையில் அறைந்தப்பட்ட பிறகு அந்த யூத வழிவர மரபினர், நாங்கள் தங்களை கிறித்தவர்களாக அறிவித்துக் கொண்ட பிறகு, நாங்கள் இயேசு கிறித்துவினுடைய வழியினர், நாங்கள் இயேசு கிறித்துவை இறைமகனாக மட்டுமல்ல அவரை இறைவனின் வடிவமாகவும் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்று சொல்லப்பட்ட பிறகு, கிறித்தவர்கள் என்கின்ற ஒரு தனி பகுதியினர் உருவான பிறகு உருவான பகுதியாக புதிய ஏற்பாடு இருக்கிறது. இப்போது கிறித்தவர்களுக்குள்ளேயே பழைய ஏற்பாட்டை பின்பற்றுபவர்கள் என்றும் புதிய ஏற்பாட்டை பின்பற்றுபவர்கள் என்ற பிரிவினை உண்டு. பழைய ஏற்பாட்டை பின்பற்றுபவர்கள் தங்களை யூத மதத்தினராக அறிவித்துக் கொள்வர். அதிலும் தங்களை தூய யூதர்களாக அறிவித்துக் கொள்பவர்கள் அந்த பெண்டடூக் என்று சொல்லப்படுகின்ற 5 தொகையை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த முதல் 5 ஆகமங்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொண்டு, இந்த 5 ஆகமங்கள் தான் அடிப்படையானவை, இந்த 5 ஆகமங்களில் சொல்லப்படுபவர் தான் தூய இஸ்ரேலியர்களுக்கும் தூய யூதர்களுக்கும் உரியவை, மற்றவையெல்லாம் கலவைகளாக இருக்கிறது. ஆனால் அப்படி சொல்பவர்கள் கூட நோவாவின் கதை வருகின்ற கதையை விலக்கிவிட்டுத்தான் தங்களுடைய பார்வையை பார்க்கிறார்கள். அப்ரஹாமில் இருந்துதான் தங்களுடைய செய்திகளை சொல்கிறார்கள். அப்ரஹாமுக்கு விவிலியத்தில் வருகின்ற செய்தி சொல்கிறது, அப்ரஹாமுக்கு அப்ராம் என்ற ஒரு பெயரை இறைவன் தான் அப்ரஹாம் என்று மாற்றி வைத்தார் என்று சொல்கிறது. அப்ப அப்ரஹாம் என்ற பெயரிலிருந்து ஏன் அப்ரஹாமாக மாற்றி வைக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு விவிலியம் விடையளிக்கவில்லை. விவிலிய ஆய்வாளர்கள் விடையளிக்கவில்லை. இப்படி எண்ணற்ற செய்திகளோடு அது தனக்குள் முரண்பட்டதாக மட்டுமல்ல,
பல்வேறு செய்திகளோடு போவதாக இருக்கிறது. ஒரு மனிதனின் மரணம் ஒரு பெரிய சமூகத்தை பல கூறாக பிரித்து போட்டது போல, இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வு அந்த பெரிய யூத சமூகத்தை மூன்றாக பிரித்து போட்டது. இன்றைக்கு அந்த மூன்று சமூகமும் நடத்துகின்ற ஒரு பெரிய உலக சண்டை தான் இன்றைக்கு உலகமெங்கும் முழுக விரிந்திருக்கிற அரசியலாக இருக்கிறது. 2007 ஒரு நூல் வெளிவந்தது, தமிழகத்தில் ஒரு நூல் வெளிவந்தது, மிகவும் முக்கியமானது ஒரு நூல். அந்த நூல் அன்றைக்கு இருந்த 1999களில், அதற்கு முன்பு 90களோடு தொடங்கிய ஒரு அரசியல், தமிழக விடுதலை அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல், தமிழகத்தினுடைய உரிமை போராட்டம், ஜனநாயகத்திற்கான கோரிக்கை என்றெல்லாம் விரிந்து சென்று கொண்டிருந்த அரசியல் 98 99களில் ஒரு தாழ்வு நிலையை எட்டி திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் 2000 ஒரு நூல் வெளிவந்தது. அந்த நூல் இந்த தமிழர்களினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு விடுதலை பாதைக்கு ஒரு புதியதொரு அரசியலை முன்வைப்பதாக கூறிக்கொண்டு தமிழகம் பற்றிய ஒரு விரிவான பார்வையை முன்வைத்த போதிலும் அதன் உள்ளீட்டை அது கணக்கில் எடுக்காததாக சென்றது. அந்த நூலை மறுத்து நான் ஒரு நூலை எழுதினேன். அந்த நூலின் பெயர் அக்கப்போர் என்பது. அரோஹரா முதல் அல்லேலூயா வழி அல்லாஹு அக்பர் வரை. ஏனென்றால் இந்த விவிலியத்திற்குள்ள உள்ளே நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் இதுதான். அரோஹரா முதல் அல்லேலூயா வழி அல்லாஹு அக்பர் வரை, இது மூன்றுமே வெவ்வேறு சமயங்களுக்குரியதாக இருக்கின்றன. இது மூன்றுமே வெவ்வேறு சமயங்களுக்கு, இன்றைய வாழ்க்கை முறையில் நாம் கணக்கில் எடுத்தோமானால் இது மூன்றுமே வெவ்வேறு மதங்களுக்குரியவை. அரஹரா என்பது தமிழில் வருகின்ற சைவ மதத்திற்குரியதாகவும், சைவத்திலும் குறிப்பாக கௌமாரம் என்று சொல்லப்படுகின்ற சுப்பிரமணிய வணக்கத்திற்குரியதாகவும், முருக வணக்கத்திற்குரியதாகவும் இருக்கின்ற ஒரு முழக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, அரோஹரா முருகனுக்கு அரோஹரா என்பார்கள். இந்த அரோஹரா முழக்கம், அல்லேலூயா, அல்லேலூயா வழக்கம் என்பது யூத மதத்திற்குரியது. யூத மதத்திற்குரியது. கிறிஸ்துவர்கள் அல்லேலூயா என்று சொல்ல மாட்டார்கள், ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா என்று சொல்வார்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா என்று சொல்வார்கள். ஏனால் பழைய கிறிஸ்தவர்கள், அந்த மூல கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் அல்லேலூயா என்று சொல்ல மாட்டார்கள். அந்த அல்லேலூயா என்ற முழக்கத்தையும் வழிபாட்டு மரபையும் கொண்டிருந்ததாக பழைய யூத மதம் இருக்கிறது. பெண்டடூக் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தொகையை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்பவர்கள் தங்களுடைய வழிபரப்பாக அல்லேலூயா என்பதைத்தான் முன்வைக்கிறார்கள். அதற்கு அடுத்து வருகிற அல்லாஹு அக்பர், இது இன்றைக்கு இஸ்லாம் மதத்தவர்களால் முன்வைக்கப்படுகின்ற, இஸ்லாமியர்கள் என்று கருதப்படுகின்ற இஸ்லாம் மதத்தவர்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு முழக்கமாக இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் இடையே என்ன உறவு? இந்த மூன்றும் ஏன் ஒன்று இன்று வெளியில, இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டிருப்பதாக இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றும் நடத்துகின்ற சண்டை இருக்கிறதே, அந்த சண்டை தான் இன்றைக்கு உலக சண்டையாக இருக்கிறது. இந்த அரசியல் புரிந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு ஏன் இருக்கிறது, இந்திய எதிர்ப்பை, இந்து மத எதிர்ப்பை ஏன் சாதி ஒழிப்பாளர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற நிலையில்தான் அந்த நூலை மறுத்து, அப்படி 2000 வெளிவந்த ஒரு நூலை மறுத்து நான் இந்த தலைப்பில் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதினேன். ஆனால் அந்த புத்தகம் பல்வேறு காரணங்களால் வெளியிடப்படாமல் போய்விட்டது. ஆனால் அதனுடைய பகுதிகள் சிறு சிறு கட்டுரைகளாக வெளிவந்திருக்கின்றன. அரோஹரா என்று சொல்லப்படுகிறது முருக வணக்கத்திற்குரியது. முருக வணக்கத்திற்கு வணக்கத்திற்குரியதை இந்த முருக வணக்கம் தமிழில் எப்படி இருந்தது என்பதை முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படையில் தொடங்கி பல்வேறு சங்க பாடல்கள் எல்லாம் வேலன் வெறியாடல் என்ற நிலையோடு கொண்டு வந்து நிறுத்துகின்றன. வேலன் வெறியாடல் என்றால் காம நோய், காமம் மிகுந்து அந்த காமத்தை இறக்குவதற்காக, அதை கொண்டு உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நடத்தப்படுகின்ற ஆடல். அந்த ஆடலில் தொடங்குகின்ற இந்த அரோஹரா முழக்கம் எவ்வாறு அதுவரை வந்து சேர்கிறது, அல்லாஹ் அக்பர் வரை வந்து சேர்கிறது என்றால், அதற்கு வழிகாட்டுவதாக இந்த விவிலிய தொகுப்பு இருக்கிறது. ஒரு மனிதனின் மரணம்
ஒரு பெரும் சமூகத்தை மூன்றாக பிளந்து போட்டது. நாம் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த எடுத்துக்காட்டு இன்றைக்கு இருக்கிறது. இது ஒரு செய்தியாக தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய பிரபாகரன் அவர்கள் இறந்து போய்விட்டார் என்ற ஒரு செய்தி இன்றைக்கு மூன்று செய்திகளாக உலவிக் கொண்டிருக்கிறது. ஒன்று, அவர் இறக்கவில்லை என்பது. இன்றொன்று, அவர் இறக்கவில்லை, வெளியேறி சென்று விட்டார் என்பது. மூன்று முதல் செய்தி, அதில் வருகிற முதல் செய்தி, அவரை முடித்து விட்டதாக கூறப்படுகின்ற எதிரிகளால் முன்வைக்கப்படுவது, நாங்கள் பிரபாகரனை கொன்றுவிட்டோம் என்பது. அடுத்த செய்தி, அந்த பிரபாகரனை வழிமுறை பின்பற்றி நிற்பவர்கள் சொல்லுகின்ற செய்தி, பிரபாகரன் இறக்கவில்லை. மூன்றாவது செய்தி, பிரபாகரன் இறந்துவிட்டார், நாங்கள் ஒரு புதியதொரு தலைமையை தேர்ந்தெடுத்து முன்னுக்கு போவோம் என்பதுதான். இப்படி ஒரு மூன்று தரப்பு செய்திகளை கொண்டது போல இயேசுவின் மரணம் என்பது ஒரு பெரிய மத கட்டுமானத்தை, பெரிய அரசியலை, பெரிய சமூக வாழ்க்கையை கொண்டிருந்த அந்த சமூகத்தை மூன்றாக பிளந்து போட்டது. முதல் பிளவு யூதத்திற்கு, யூத மதத்திற்கு எதிராக, யூத சட்டங்களுக்கு எதிராக தனது புதிய தீர்க்க தரிசனத்தை முன்வைத்த யூதர்களின் ராஜா என்று தன்னை கூறிக்கொண்டதாக வருகின்ற இயேசுவை நாங்கள் சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று யூத மதம் கொக்கரித்தது. அந்த யூத மதத்தின் கொக்கரிப்பு முதல் இது, முதல் செய்தி. அதனால் யூத மதம் தனியாக போனது. அடுத்து, கிறிஸ்துவினுடைய இறப்பு, இறந்து விட்டார், ஆனால் நாங்கள் கிறிஸ்துவை ஒரு இறைமகனாக எடுத்துக்கொண்டு, அவருடைய நற்செய்திகளை எடுத்துக்கொண்டு, இனி ஒரு புதியதொரு பாதையில் நாங்கள் போகப் போகிறோம் என்று புறப்பட்ட புதிய கிறிஸ்தவர்களினுடைய அணிவகுப்பு. மூன்றாவது, கிறிஸ்து இறக்கவில்லை. மூன்றாவதாக, கிறிஸ்து இறக்கவில்லை. அந்த கிறிஸ்துவ, இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த நபர் கடவுளால் காப்பாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார். அவர் இந்த உலகத்தில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் இருந்து வாழ்கிறார். ஒரு இறை தூதராக வந்த கிறிஸ்து இறந்திருக்க முடியாது. இறைவனால் வழிகாட்டப்படுகின்ற அவர் இறைவனால் காப்பாற்றப்பட்டவராகத்தான் இருக்க முடியும். எனவே அந்த கிறிஸ்துவின் வழியிலேயே, அந்த இறை தூதரின் வழியிலேயே எங்களுடைய போராட்டத்தை மீண்டும் தொடர்வோம் என்று தொடங்கிய மூன்றாவது அணி. முதல் அணி யூத மதத்தவராக போயினர். இரண்டாவது அணி கிறித்துவத்தை முன்வைத்து கிறித்தவர்களாக மாறினர். மூன்றாவது அணி, கிறித்துவ இறக்கவில்லை, அவருடைய வழிமரபை பின்பற்றி நாங்கள் பழைய செய்திகளோடும் இந்த இதுவும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறி வந்தவர்கள் இந்த மூன்றாவது அணியினர்தான் இன்றைக்கு இஸ்லாமாக கருதப்படுகின்ற தொன்மை முகமதியர்கள். ஆக இது ரெண்டும், அல்லேலூயாவும் அல்லாஹு அக்பருக்கும் ஆன அடிப்படை அந்த விவிலியத்தில் இருக்கிறது. ஆனால் அரோகராவுக்கு அதில் என்ன சம்பந்தம்? அதில் அரோகராவுக்கு எங்கிருந்து வருகிறது? அந்த அரோகரா இதில் எங்கு போய் இணைகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கான விடைதான் அந்த நூலில் சொல்லப்பட்டிருந்தது. வெள்ளம் விவிலியத்தின் பெருக்கத்திற்கு, விவிலியம் கூறப்படுகின்ற யூத சமுதாயத்தின் பெருக்கத்திற்கு, எபிரேய சமுதாயத்தின் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற நோவாவின் வெள்ளக்கதை குமரிக்கண்டத்திலிருந்து தொடங்குகிறது. கடலுள் மூழ்கிய குமரிக்கண்டம் என்கின்ற கருத்தை எங்கெல்ஸ் அடிக்கடி முன்வைப்பார். மனிதன் குரங்கிலிருந்து உழைப்பின் மூலமாக மனிதனாக மாறிய கதை என்று கூறும்பொழுது எங்கெல்ஸ் கூறுவார், ஒரு காலத்தில் இன்றைக்கு உலகத்தின் மையப்பகுதியாக கருதப்படுகின்ற ஆப்பிரிக்க பகுதி, ஆஸ்திரேலிய பகுதிகள், அண்டார்டிக் பகுதிகள் மற்றும் மேலே இருக்கிற பகுதிகள் எல்லாம் இணைத்த ஒரு பெருங்கண்டம் ஒன்று இருந்ததாக நிலவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவர் அப்படி இருந்த கண்டம் ஒரு பெரும் கடல் கொந்தளிப்பின் மூலமாக கடலுக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த மூழ்கிய கண்டம்தான் மனித குலத்தின் தொட்டிலாக இருந்தது என்று பொதுவுடைமை அறிக்கையை முன்வைத்த மாமேதை எங்கெல்ஸ் கூறுவார். இந்த கண்டத்தின் செய்தியை நாம் எடுத்துக்கொண்டுதான் நாம் பார்க்கிறோம். எபிரேயத்தில் ஆதியாகமத்தினுடைய முதல் 20 அத்தியாயங்களுக்கு வருகின்ற பல்வேறு எபிரேய சொற்களுக்கு எங்களுக்கு விளக்கம் தெரியவில்லை என்று ஒதுக்கி வைக்கிற
அந்த சொற்களில் ஆய்வு செய்கிற பலரும் இன்றைக்கு அந்த சொற்கள் பலவும் தமிழ் சொற்களாக இருக்கின்றன என்பதை அறிந்து உறுதி செய்து வருகின்றனர். இன்றைக்கு அந்த மூல சொற்களில் ஏறத்தாழ 2000 சொற்கள் தமிழ் சொற்களாக இருக்கின்றன என்ற முடிவுக்கு வந்து நிற்கின்றனர். இந்த ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நோவாவின் கதையில் வருகின்ற ஆதன், அவ்வை, ஆதாம், ஏவாள் என்ற சொற்கள் ஆதனுக்கும் ஆதன் அவ்வை என்ற சொற்களோடு இங்கு பொருதுவாக முடிநாயர் தேவனைய பாவனர் அவர்கள் தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். ஆக நான் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த ஆதன் அவ்வை என்கின்ற சொல்லும் நோவா என்கின்ற தமிழ் சொல் நோவா என்கின்ற அந்த சொல்லானது தமிழில் நாவாய்க்காரன், நாவாய் என்றால் கப்பல், அந்த கப்பலை ஓட்டுகிறவன் நாவாய்க்காரன், நாவாய்க்காரன் என்று அதற்கு விளக்கம் தருகிற பாவாணனுடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டுதான் நான் குமரிக்கண்டத்திலிருந்து இந்த வெள்ளக்கதை தொடங்கியதாக பதிவு செய்து அதன் மூலம் நான் அதை விளக்கப் புகுந்தேன். இந்த ஏதேன் தோட்டம் என்பது வாழ்க்கை. நான் கடந்த முறை சொல்லும் பொழுது சொன்னேன், பறையர்கள் ஒரு குடி அல்ல. அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்ததும் கிடையாது, ஒரு சாதியாகவும் இருந்தது கிடையாது. அந்த பறையர்கள் பறையர்களுக்குள் உள்ளடங்கியவர்களாக 7 குடிகள் இருந்தனர். அந்த 7 குடிகளுக்குமான பொது பெயர் பறையர் என்பது. அப்படி இதுதான் முன்பு இருந்தது. இப்போ இந்த 7 குடிகள் கொண்ட ஒரு குளம் தான், ஒரு குளம் என்பார்கள் பறையர்களை, குளம் அல்லது இது 7 குடிகள், 7 கொத்துகள், ஒரு குடிக்குள் வருகின்ற 7 கொத்துகள். இதை கடந்த முறை நான் சொல்லியிருந்தேன். என்னிடம் அதை பார்த்துவிட்டு கேள்வி கேட்டவர்கள், 7 குடிகளை பற்றி சொல்கிறீர்கள், ஆனால் 7 குடிகளை பற்றி நீங்கள் விளக்கவில்லை, வன்னியர்கள் எப்படி பிரிந்தார்கள் என்பதை மட்டும்தான் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார். இதில் வருகின்ற பல்லர், கோனார், சானார், வன்னியர், மீனவர், பார்ப்பனர், இந்த 6 அடங்கிய ஒன்றுதான் பறையர் என்பது. அது 7வது. இதை எப்படி சொல்வார்கள் என்றால், 6 கொத்து அங்க கொத்து, 7 கொத்து சங்க கொத்துன்னு. இது தமிழில் வழக்கில் இருக்கிற பறையர்கள் பற்றிய வழக்கு. 6 கொத்து அங்க கொத்து, 7 கொத்து சங்க கொத்து. சங்க கொத்து என்றால் இதை மொத்தமாக தொகுத்துக் கொள்வது. ஆக பறையர்கள் என்ற ஒரு தனி சாதி இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த பறையர்கள் என்ற பொறுப்பு, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பிற்கு இதில் இருக்கிற யார் வேணுமானாலும் வரலாம். அது ஒரு காணியாட்சி முறையில் இருந்தது. அந்த காணியாட்சி முறையை ஒரு எடுத்துக்காட்டுக்காக 5 என்று வைத்துக் கொண்டால், 5 ஒரு முறை அந்த கொத்து முழுவதையும் ஆள்கின்ற பொறுப்பு அதில் உள்ளே வருகின்ற கொத்துகளுக்கு உரியது. ஒரு முறை பல்லர் இருப்பார், இன்னும் அடுத்த முறை கோணர் இருப்பார், அடுத்த முறை சாணார் இருப்பார், அடுத்த முறை வன்னியர் இருப்பார், அடுத்த முறை மீனவர் இருப்பார், அடுத்த முறை பார்ப்பனர் இருப்பார். இப்படியெல்லாம் அந்த கொத்துக்களில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கிறது. அப்போ 6 கொத்து அங்க கொத்து, 7வது கொத்து சங்க கொத்து என்பார்கள். இந்த 6 அடங்கிய 7 கொத்து தான் சங்க கொத்து என்பார்கள். இந்த சங்க கொத்து என்பதுதான் இந்த தமிழில், தமிழ் சமூகத்தில் சங்கம் வைத்து வளர்த்ததாக ஒரு தொன்மக்க கதையை போல செய்தியாக இருந்து கொண்டு வருகிறது. ஆக தமிழ் சங்கம் என்று சொல்லப்படுகின்ற சங்கம் இந்த பறையர்களின் சங்கத்தோடு தான் தொடங்குகிறது. பறையர்களுக்குள் சங்கமமாகி நிற்கின்ற இந்த 6 கொத்துகளையும், அவர்களை உள்ளடக்கிய 7வது கொத்தாக வருகின்ற பறையர்களையும் உள்ளடக்கித்தான் சங்கம் வருகிறது. இந்த சங்கம் அழிந்த கதை, ஒவ்வொரு கட்டத்திலையும் அழிந்து மாறி மாறி செல்கிறது. இந்த பெயர் வைப்பு வட்டாரத்திற்கு வட்டாரத்திற்கு பல சாதிகளாக மாறுபடும். இதில் வன்னியர் என்பவர்கள் முதலில் பறையர்களிலிருந்து பிரிந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பறையர்களிலிருந்து அதை பிரித்தவர்கள் யார் என்றால் பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களுக்கும் பறையர்களுக்கும், தலைமையாக வருகின்ற பறையர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுதான் இந்த சமூகத்தை குலைத்து போடுவதற்கான வாய்ப்பாக ஏற்பட்டு 2 வாழ்க்கை முறைகளை முன்வைக்கிறது. 2 வாழ்க்கை முறைகளை, ஒரு 2 கோட்பாடுகளை முன்வைக்கிறது. சாதி முறையான கோட்பாடு, சாதி அற்ற ஒரு கோட்பாடு, சமத்துவ நிலையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை, சமத்துவ குலைவிற்கு உள்ளாகின்ற ஒரு வாழ்க்கை முறை, சமத்துவமற்ற ஒரு வாழ்க்கை முறை என்கின்ற நிலையில், பிரிந்து செல்கின்ற நிலையில்தான் அந்த சங்கம் அழிந்து போகிறது.
புதியதொரு சங்கம் பிறக்கிறது. புதியதொரு சங்கம் பிறக்கிறது. பறையர்கள் தமிழை மொழி என்று சொல்வதில்லை என்பதை நான் சென்ற கருத்தரங்கிலேயே முன்வைத்திருக்கிறேன். பறையர்கள் தமிழை மொழி என்று சொல்வதில்லை, அவர்கள் தமிழை வாழ்க்கை என்றுதான் சொல்வார்கள். மொழி இல்லை, அதை பின்பற்றுகிறவனுக்கு எனக்கு வழி, அது நான் மற்றவர்களுக்கு காட்டுகின்ற வழி என்பதுதான் பறையர்கள் கூறிக்கொள்ளும் வழக்கு. இப்ப இங்கிருந்துதான் இந்த சங்கம் பற்றிய கதையோடு குமரிக்கண்டத்தினுடைய மூழ்களோடு அதிலிருந்து வெளியேறி செல்கின்ற மக்கள், குமரிக்கண்டம் கடலூர் மூழ்கிய போது அதிலிருந்து வெளியேறி செல்கின்ற மக்களில் ஒரு பிரிவினராக நோவாய் இருக்கிறான், அந்த நாவாய்க்காரன் இருக்கிறான். இந்த நோவாய் என்ற சொல் நாவாய்க்காரன் என்ற பெயரிலிருந்து வந்ததுதான் என்பதை பாவாணர் தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த நோவா தங்களை தனக்கு தேவையான உயிரினங்களை எல்லாம் மடக்கி கொண்டு போகிறான். அந்த வெள்ளம் மூழ்கி ஒரு நிலம் மூழ்கி எல்லாம் முடிந்த பிறகு அராரத்து மலை உச்சியில் போய் நிற்கிறது. அந்த இடத்தில் நோவா இறங்கி தான் கொண்டு வந்த விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் கீழே இறக்கிவிட்டு ஒரு புதியதொரு படைகளை இடுகிறான். கடவுளை அழைத்து ஒரு படைகளை இடுகிறான். நீ சொன்னது போல இவர்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு நான் இந்த இடத்தில் இறக்கி வைத்து விட்டேன், இனி எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தா என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது கடவுள் அவனுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய பெயர் தான் பைபிளினுடைய பழைய பெயராக இருக்கிற தனக். இந்த தனக் என்றால் என்ன? அதை தனக் என்ற சொல்லை இருவேறு தன்மைகளில் பிரித்தும் பேசுகிறார். தன்னக் தனக் அப்படி என்றும் சொல்கிறார்கள். தன்னக் என்றாலும் தானக் என்றாலும் தன்னக் என்பது உறுதி செய்யப்பட்டது, தானக் என்றது வழங்கப்பட்டது. தனக் என்பது உறுதி செய்யப்பட்டது, தானக் என்பது வழங்கப்பட்டது. இது தமிழில் தானம் என்று கூட சொல்லுவார்கள். அக்கு, இந்த தன்னக்கில் வருகின்ற அக்கு இருக்கிறதே, அந்த அக்கு தான் இந்த அக்கப்போரினுடைய மூலம். இந்த நூலக அரங்கிலே மேலே ஒரு மூன்று புள்ளிகளை வைத்து போட்டிருக்கிறார்கள் பாருங்கள், அக்கென்று. அந்த அக்கு தான் அதனுடைய மூலமாக இருக்கிறது. அந்த மூலத்திலிருந்து கிளைக்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முறை தான். அந்த வாழ்க்கை முறையை நிறுவுவதற்காக அவர்கள் மற்றவர்களோடு நடத்துகிற, அதற்கு எதிரானவர்களோடு நடத்துகிற சண்டை தான் அக்கப்போராக மாறுகிறது. இன்று உலகம் முழுக்க நடக்கிற சண்டை மூன்று மதங்களுக்கு இடையில் நடக்கிறது. அது யூத மதம், கிறித்தவ மதம், இஸ்லாம் மதம். இந்த மூவரும் யாருக்காக அடித்துக் கொள்கிறார்கள்? இந்த மூவருக்குமான வேறு என்ன? நான் முன்பே சொன்னேன், கிறித்துவை, இயேசு கிறித்துவை சிலுவையில் அறைந்த பிறகு நாங்கள் சட்டங்களை மீறியவனுக்கு தண்டனை வழங்கிவிட்டோம் என்று சொன்ன யூத மதத்தினர் ஒரு பிரிவு, யூத மதத்தினர் ஒரு பிரிவு. நாங்கள் கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி இனி நாங்கள் எங்களை கிறித்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வோம் என்று கூறி கிளம்பிய புதிய கிறித்தவர்கள் மற்றொரு பிரிவு. கிறிஸ்து இறக்கவில்லை, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், அவரை பின்பற்றி நாங்கள் செல்வோம் என்று கிளம்பிய மூல முகமதியர்கள். இந்த மூவருக்கும் இடையிலான சண்டை இன்றைக்கு ஒரு நாட்டை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அந்த நாடு இஸ்ரேல் நாடு. அந்த இஸ்ரேல் நாட்டை ஒரு இஸ்ரேல் நாட்டுக்குரிய மையப்பொருளாக இருக்கிற அந்த சண்டை என்பதுதான் இன்றைக்கு உலக இயக்குகிற அக்கப்போராக இருக்கிறது. அதுபோல தமிழ் சமூகத்தை இயக்குகிற அக்கப்போராக இன்னொரு அக்கப்போர் இருந்தது. அந்த அக்கப்போரினுடைய விளைவாகத்தான் தமிழில் இந்த அக்கு வந்தது. இந்த அக்கு என்ற சொல்லினுடைய தோற்றம் என்ன, அது உருவானதற்கான காரணம் என்ன, அது எவ்வாறு மொழியில் வந்து சேர்ந்தது, அது எவ்வாறு தமிழினுடைய நெடுங்கணக்கில் தன்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டது என்பதையெல்லாம் தமிழ் இலக்கண மாணவர்கள் மிக தெளிவாக இன்று வரை கூறவே இல்லை. காப்பா அரவாணன் மிகவும் வருந்தி சொல்வார், இந்த முப்புள்ளிக்கு மூலம் எதுவென தெரியவில்லை. ஆனால் இந்த முப்புள்ளி ஏன் வற்புறுத்த தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது என்பதை ஒரு கேள்வியாக கிளப்பினாலும் விடையில்லை என்பார். எப்படி இந்த மூன்று மதங்களுக்கிடையில் நடக்கிற சண்டை இன்றைக்கு உலக சண்டையாக மாறி நிற்கிறதோ, இஸ்ரேல் என்கின்ற நாடு பாலத்தீனத்திற்கும் அதற்கும் இடையே நடக்கின்ற சண்டை, அந்த சண்டையை பின்புலமாக கொண்டு உலக அரசியலை இயக்குகின்ற இஸ்ரேலினுடைய மொசாத் என்கின்ற உளவுப்படை, அந்த உளவுப்படைக்கு ஊட்டமும் வலுவும் கொடுத்து அதை உலகமெல்லாம் உலவ விடுகின்ற அமெரிக்கா என ஒரு உலக அரசியல் அதன் பின்புலத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுக்க நடைபெறுகின்ற போர்களுக்கு காரணமாக இருப்பது இந்த இருவரும் நாடுகள் தான், அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அவர்கள் தான் இன்றைக்கு உலக போர் ஆயுதங்களை போராடும் குழுக்களுக்கும் மற்றவர்களுக்கும் சப்ளை செய்பவர்களாக கூட இருக்கிறார்கள்.
ஆக ஆயுதங்களை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்வதற்காக ஒரு பெரிய சண்டையை நடத்தி கொண்டிருப்பதை போல ஒரு பெரிய வாழ்க்கை முறையை குலைத்து அந்த வாழ்க்கை முறையில் தங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொண்டவர்களாக பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அறுத்து போட்ட ஒரு இந்த அக்கைத்தான் நோவாவிற்கு கடவுள் வழங்கினார். தனக் என்ற சொல்லில் இருக்க பொருள் அதுதான், வழங்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. தனக் என்றால் உறுதி செய்யப்பட்டது, தனக் என்றால் வழங்கப்பட்டது என்று பொருள். இந்த அக்கினுடைய மூலம் என்ன என்பதை நாம் காண வேண்டுமானால் நாம் மற்றொரு இடத்திற்கு வர வேண்டிய தேவையில் இருக்கிறோம். எப்படி இப்படி ஒரு சங்க முறையை ஆறு அங்கங்களை கொண்ட ஒரு சங்கம், ஏழாவதாக வருகின்ற தலைமை, இந்த ஏழு பேர் கொண்டதாக இருக்கின்ற இது, இந்த ஏழு பேர் கொண்டதாக இருக்கிறதை இணைத்துத்தான் ஏழுதேன் தோட்டம் என்று ஏதேன் தோட்டம் வழங்கப்படுகிறது. இந்த குமரிக்கண்ட மூழ்கிய செய்தியை தமிழ் இலக்கியங்கள் தங்களுடைய நூல்களில் பதிவு செய்கின்றன. சிலப்பதிகாரம் பதிவு செய்கிறது அதை. வடிவேல் அறிந்த வான்பகை பொறாது. வான்பகை என்றால் வான் மின்னிலிருந்து விழுகின்ற மழை, அந்த மழையின் மூலமாக ஏற்படுகின்ற வெள்ளம், அந்த வெள்ளத்தினால் ஏற்படுகின்ற பெருக்கு, அந்த பெருக்கிற்குள் மூழ்கி போகின்ற நிலம், அதனால் அப்போ வந்து வெளியில் போகிற மக்கள், இந்த செய்திகளை அது பற்றி ஒரு ஒழுங்காக சொல்லுகிறது. வடிவேல் அறிந்த வான்பகை பொறாது, பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவ வாழி என்று அது உரைக்கிறது. அதுபோலவே மணிமேகலையும் கூட இன்றைய தமிழகத்திற்கு கிழக்கில் இருந்த நாகநாடு என்பது ஒரு கடலுக்குள் மூழ்கிய செய்தியை தன்னுடைய இலக்கிய பாடல்களில் முன்வைக்கிறது. தீங்கனி நாறு ஓங்குமி தீவிடை, இன்றேல் நாளிரு நிலமாக்கல் நின்று நடுக்கெய்து நீலில் வேந்தே பூமி நடுக்குறோம் பூமி நடுநடுங்க பொழுத திங்கள் நாக நன்னாட்டு நானூறு யோசனை வியன் பாதாளத்து வீழ்ந்து கேடெய்தும் என்று மணிமேகலை தன்னுடைய இலக்கியத்தில் கடல் கொந்தளிப்பு, பெருமழை, வெள்ளம் போன்றவற்றால் நிலம் மூழ்கியதை பதிவு செய்கின்றன. இந்த நிலம் மூழ்கியதை பதிவு செய்த அவை இங்கிருந்து சிலப்பதிகாரம் என்ன சொல்கிறது, இங்கிருந்து மக்கள் வடதிசைக்கு போனார்கள், வடதிசை கங்கையையும் இமயத்தையும் கொண்டு வாழ்ந்தார்கள் என்கிறது. மணிமேகலை சொல்கிற செய்தி என்ன செய்கிறது என்றால், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த நாடுகள் கடலுக்குள் மூழ்கின, அவர்கள் பிரிந்து போயினர், பூமி நடுநடுங்கியது என்றெல்லாம் சொல்கிறது. அப்ப இந்த செய்தியை தான் உங்களுக்கு வடக்கில் இருக்கிற சிந்து வெளியில் இருக்கின்ற வெள்ளக்கதையும் கூறுகிறது. சுமேரியர்கள் கூறுகின்ற வெள்ளக்கதையும் கூட இதே செய்தியை தான், இதே வெள்ளக்கதையை வேறு ஒரு வழியில் பின்பற்றுகின்றது, வேறு ஒரு வழியில் மாற்றி சொல்கின்றது. அதுபோலவே பாபிலோனியாவில் இருக்கின்ற வெள்ளக்கதையும் இதிலிருந்து மாறுபட்ட சில செய்திகளில் மாறுபட்ட கதையை பேசுகிறது. இவையெல்லாம் இணைந்த கதையாகத்தான் நோவாவின் வெள்ளக்கதை பைபிளில் இடம்பெறுகிறது. ஆக பழந்தமிழகத்தில் ஏற்பட்ட குமரிக்கண்டத்தில் ஏற்பட்ட கடல் கோளும் வெள்ளப்பெருக்கும் மூழ்கடிப்பும், அதன் மூலம் முன்னேறி சென்ற மக்களினுடைய இடம்பெயரலும், அந்த இடம்பெயரலால் வருகின்ற வழி நாகரிகங்கள், இன்றைக்கு 2002 இந்திய கடலில் வங்காள விரிகுடாவில் ஆய்வு செய்த கடலியல் ஆய்வாளர் 2002 ஒரு பெரிய ஆய்வை முன்னுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு இருக்கிற பூம்புகாருக்கு கிழக்கே கடலுக்குள் ஒரு 3 கிலோமீட்டரிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய நகரம் மூழ்கி கிடப்பதை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர் வெளிக்கொணர்ந்த போது அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த நகரம் ஒரு பெரிய நாகரிகம், அது உள்ளே இருந்த மக்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்த மக்கள் பகுதியை அது காட்டுகிறது என்றார். ஆனால் அந்த கடல் ஆய்வை மேலும் முன்னெடுத்து சென்று தமிழரின் தொன்மையை வெளியில் கொண்டு வருகிற வேலையை இந்திய கடலாய்வு நிறுவனம் எதையும் செய்யவில்லை. இன்றைய கீழடியை எப்படி மறைக்க முயல்கிறதோ, எப்படி அதை முடக்கி வைக்க முயல்கிறதோ, அப்படித்தான் பூம்புகாரில் நிகழ்ந்த அந்த கடலகல் வாழ்வையும் கூட அவை மறைத்து நிற்கின்றன. அப்ப நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால்,
குமரிக்கண்டத்தினுடைய குமரிக்கண்டம் என்பது இன்னும் தெற்கே இருக்கிறது. சங்கம் பற்றிய கதைகள், இறையனார் கலவியலில் வருகின்ற சங்கம் பற்றிய கதைகளில் சில குறைகள் இருக்கலாம், பொய்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த சங்கம் பற்றிய கதை மூன்று இடங்களை, மூன்று சங்கங்கள் மூன்று இடங்களில் இருப்பதாக சொல்கிறது. முதல் சங்கம் குமரிக்கண்டத்தில், குமரிக்கோட்டில், தென்மதுரையில் இருந்து மூழ்கியது என்கிறது. இரண்டாவது சங்கம் கபாலபுரத்தில் இருந்து மூழ்கியது என்கிறது. மூன்றாவது சங்கம் இன்றைய மதுரையில் இருந்தது என்கிறது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் பாவாணர் அவர்கள் தமிழக வரலாற்றை, பொதுவாக ஆய்வாளர்கள் எல்லோருமே தமிழக வரலாற்றை, தங்களுடைய வரலாற்று பார்வையை, அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய முறையை, ஐரோப்பியத்தை தழுவி, ஐரோப்பிய ஆய்வு முறையை தழுவி வைக்கிற யாரும் 4000 ஆண்டுகளுக்கு மேல் கொண்டு செல்வதில்லை, 4000 ஆண்டுகளுக்கு மேல் கொண்டு சென்று ஆய்வதில்லை. ஏனென்றால் பைபிளில் வருகின்ற படைப்பு கதை என்பது கிமு 4004 நிகழ்ந்ததென ஒருவர் கணித்து சொல்லிவிட்டார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேராக, வேந்தராக இருந்த ஒருவர் இந்த படைப்பு கதை என்னுடைய நாள், நேரம் என்பதையெல்லாம் அந்த பைபிளினுடைய ஆய்வுகளின் மூலமாக படைத்து சொல்லி, கிமு 4004 இந்த உலகம் படைக்கப்பட்டது, அதற்கு முன் மனிதர்களும் இல்லை, இயற்கையும் இல்லை, வானமும் இல்லை, பூமியும் இல்லை, எதுவும் இல்லை என்றெல்லாம் கூறிவிட்டார்கள். ஆனால் அதே விவிலியத்தை பின்பற்றி, அதே விவிலிய மரபில் வாழ்ந்து ஒரு பிள்ளையாக பிறந்து வந்த ஞானமுத்து தேவநேயன் என்கின்ற பாவாணர் அந்த விவிலியத்தை கொண்டு, நோவாவின் வெள்ளக்கதையையும் எடுத்துக்கொண்டு, குமரிக்கண்ட கதையை முன்வைக்கவராக மாறினார். அவர் இந்த குமரிக்கண்டத்தில் மூழ்கிய சங்கங்களின் கதையை பற்றி இறையனார் கலவியல் என்கின்ற, அந்த இறையனார் கலவியலினுடைய உரைகள் சொல்கின்ற முச்சங்கங்களினுடைய வரலாற்றை வைத்து ஒரு ஆண்டு கணக்கை எடுப்பை எடுத்து, அந்த சங்கங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற 10,000 ஆண்டுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு வரலாற்று முன்வைப்பை முன்வைத்தார். அந்த வரலாற்றின் வைப்பின் மூலமாக அவர் இன்னொரு ஆதாரத்தையும் எடுத்துக்கொண்டார். உலகமெங்கும் மனிதன் வாழ்ந்த இடங்களிலெல்லாம், மனிதன் இங்கு வாழ்ந்ததாக கருதப்பட்டுகின்ற இடங்களிலெல்லாம் அகழ்வாய்வுகளை நடத்தி மனித எலும்பு கூடுகளை எடுத்து அவற்றின் காலத்தை கணித்து, அதன் அடிப்படையில் இங்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு முன்வைப்பை தொல்லியலறிஞர்கள் முன்வைக்கிறார்களே, அப்படி ஒரு தொல்லியல் அடிப்படையையும் பாவாணர் தன்னுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு சாலித்தீவு எனப்படுகின்ற சாவகம் இந்தோனேசிய தீவுகளுக்கு அருகில் இருக்கிறது. அந்த சாவகத்தில் கிடைத்த ஒரு எலும்புக்குட்டை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர்கள், மாந்தவியல் ஆய்வாளர்கள், அவர்கள் இந்த எலும்புக்கூடானது 500,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நிமிர்ந்த குரங்கு மனிதர்களுடையது என்று கூறினார்கள். நிமிர்ந்த குரங்கு மனிதர்கள், அதாவது மனிதனாக மாற்றம் பட்டுவிட்ட, வாலில்லா குரங்குகளாக மனிதனாக மாற்றம் பட்டுவிட்ட நிமிர்ந்து நிற்கிற மனிதர்கள் வாழ்ந்த பகுதியாக இது இருக்கலாம். அதில் வாழ்ந்த இந்த மனிதனுடைய காலம் என்பது, இந்த எலும்புக்குட்டியினுடைய காலம் என்பது 500,000 ஆண்டுகள் என ஒரு ஆய்வு வெளிவந்தது. அந்த ஆய்வை எடுத்துக்கொண்டு, அந்த ஆய்வை மேலாய்வாகவும் வைத்து, இந்த சங்கம் சொல்கின்ற, இறையனார் கலவியலுடைய சொல்கின்ற சங்கம் வைத்து சொல்கின்ற காலத்தையும் முன்வைத்து, கிமு 10,000 என்றும் கிமு 500,000 என்றும் ஒரு கணக்கீட்டை முன்வைத்து, தமிழ் தோன்றிய வரலாற்றையும் தமிழகத்தின் வரலாற்றினுடைய காலப்பகுப்பையும் பாவாணர் ஒரு வகையாக முன்வைத்தார். அதில் பாவாணர் வைத்த முன்வைப்பு என்பது இப்படி இருந்தது. கற்காலம் எனப்படுகின்ற காலம், மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக உற்பத்தியில் ஈடுபடாமல், தங்களுடைய வாழ்க்கைக்காக உற்பத்தியில் ஈடுபடாமல் இயற்கையாக கிடைக்கின்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு, அதை உணவாக எடுத்துக்கொண்டு விலங்குகளைப் போலவே விலங்குகளாக வாழ்ந்த ஒரு காலம் கற்காலம். இந்த கற்காலத்தை பாவாணர் தோராயமாக 50,000,000 to 5,000,000 வரை என்கிறார். நிமிர்ந்த குரங்கு மாந்தனுடைய எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது, அந்த எலும்புக்குட்டினுடைய காலமாக 500,000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டதை எடுத்துக்கொண்டு அவர் 50,000,000 to 5,000,000 வரையான ஆண்டு காலம் கற்காலம் என்றார். அடுத்ததாக பழங்கற்காலம், சின்ன சின்ன கற்களை எடுத்துக்கொண்டு அவற்றை தீட்டி, சின்ன கற்கருவிகளை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு தேவையானவற்றை, உணவை தேடுகின்ற முயற்சிகள், கீழே கிழங்குகளை அகழ்ந்து எடுக்கிறது, கல்லை விட்டு கனிகளை பறிப்பது, காய்களை பறிப்பது, இப்படிப்பட்ட இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பழங்கற்காலம் ஒன்று வருகிறது. இந்த பழங்கற்காலத்தினுடைய காலம் என்பது கிமு 500,000 to 5,000,000 வரை.
இது பாவாணர் முன்வைக்கிற முன்வைப்பு. அதுக்கு அடுத்து வருகிறது புதிய கற்காலம். புதிய கற்காலம் என்பது கல் கோடரிகள், கல்லிலிருந்து கோடரிகள், வெட்டறிவாள்கள், அடுத்து கல்களிலிருந்து இது பண்ணுகின்ற இவற்றையெல்லாம் எடுத்து முன் வருகின்ற ஒரு புதிய கற்காலம். இவற்றினுடைய காலத்தை கிமு 100,000 to 50,000 வரை. அடுத்து வருகின்ற காலம் தங்கக்காலம். தங்கக்காலம், வெங்கலக்காலம், இரும்பு காலம், செம்பு காலம் என வருகின்ற காலங்கள். இவற்றில் ஐரோப்பிய மரபு தங்க காலத்தை முன்வைக்கிறது, தமிழகத்தினுடைய மரபு இரும்பு காலத்தை முன்வைக்கிறது. ஐரோப்பிய ஆய்வாளர்களுடைய மரபு தங்கத்தை முன்வைத்து தங்களுடைய அந்த இதை சொல்லுவாங்க தங்கக்காலம். அதுக்கு அடுத்து வருகின்ற இது வந்து செம்பு காலம், அதற்கு அடுத்து வருகின்ற வெங்கல காலம், அதுக்கு வருகின்ற இரும்பு காலம் என்பார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய ஆய்வாளர்களும் தமிழகத்தினுடைய மரபும் இரும்பு காலத்தை முன்வைத்தும் மற்றதையெல்லாம் கொண்டு போவது. ஆனால் பாவாணர் அந்த மரபையே பின்பற்றி அவர் சொல்கிறார் பொற்காலம் எனப்படுகின்ற தங்க காலம் கிமு 50,000 to 30,000 வரை. செம்பு காலம் என்பது கிமு 30,000 to 15,000 வரை. வெண்கல காலம் என்பது செம்பும் இரும்பும் சில சேர்ந்த கலவை. வெண்கல காலம் என்பது கிமு 15,000 to கிமு 10,000 வரை. இரும்பு காலம் என்பது கிமு 10,000 to இப்போது இருக்கும் காலம் வரை என்று பாவாணர் ஒரு முன்வைப்பை முன்வைக்கிறார். இப்படி முன்வைக்கிற பாவாணர் இந்த குமரிக்கண்டத்தில் மூழ்கிய காலத்தை கிமு 10,000 அடக்குகிறார். கிமு 10,000 அடக்கும் பொழுது நோவாவின் காலம் எங்கு வருகிறது? வெள்ளக்கத்தின் காலம். கிமு 10,000 நோவாவின் காலம் என பைபிள் விவிலியத்தை வரையறுக்கிறவர்கள் விவிலியத்தின் படைப்பு காலம் என சொல்லப்படுகின்ற 4,000 இடைப்பட்ட பகுதியாகத்தானே இருக்கிறது. இந்த இடைப்பட்ட பகுதிக்குள் தான் இது நடந்திருக்க வேண்டும் என்பதுதான் பாவாணருடைய கருத்து. இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பாவாணர் நோவா குமரிக்கண்டம் மூழ்கியதிலிருந்து, ஏனென்றால் குமரிக்கண்டம் என்பது ஒரு பெரிய நிலப்பரப்பாக தெரிகிறது, அந்த நிலப்பரப்பு மூழ்கிய பிறகு அதிலிருந்து வெளியேறவர்கள் பல்வேறு திசைகளுக்கும் போனார்கள். நோவா மேற்கு திசையில் வடமேற்கு திசையாக சென்று அராரத்து மலை மீது அமர்ந்தான் என்று பாவாணர் சொல்வார். பைபிளும் கூட நோவா அங்கு வந்து இறங்கிய பிறகு போது அங்கு பல்வேறுபட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் பதிவு செய்கிறது விவிலியமே. உனக்கென இந்த அழிக்கப்பட்ட வாழ்க்கையை, உனக்கென கொடுக்கப்பட்ட எல்லையோடு இருந்து நடத்திக்கொள் என்பதுதான் அந்த பைபிளினுடைய கடவுள், பைபிளில் வருகின்ற கடவுள் நோவாவுக்கு சொல்லதாக சொல்லப்படுகிற செய்தி. ஆக விவிலியம் தொகுக்கப்பட்ட பிறகு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றெல்லாம் தொகுக்கப்பட்ட பிறகு வருகின்ற பைபிள் என்ற பெயர் மூல விவிலியத்தினுடைய பெயர் அல்ல. அந்த மூல விவிலியத்தின் பெயர் தனக் என்பதுதான். அந்த தனக் என்பது நோவாவிற்கு வணங்கப்பட்ட வாழ்க்கையோடு தொடங்குகிறது. அந்த தனக் என்பது தனக் தனக் அப்படிங்கிற சொற்களோடு விரிவுபடுகிறது. இந்த சொல், இந்த தனக் என்ற சொல்லுக்கு சரியான பொருளை கிரேக்கத்திலேயோ லத்தீனிலேயோ ஆங்கிலத்திலேயோ தேட முடியவில்லை என்பதுதான் விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற கருத்து. இந்த தனக் என்பதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தனக் தென்றக் என்பதுதான். இது தெற்கிலிருந்து சென்ற அக்கு என்பதுதான். இது தெற்கிலிருந்து சென்ற அக்கு. தெற்கு திசையை மிகவும் சிறப்பாக கூறுகின்ற ஒரு நூல் விவிலியம். அதிலும் குறிப்பாக அந்த 5 எனப்படுகின்ற பெண்டட்யூக் எனப்படுகின்ற அந்த 5 கொண்ட பகுதி என்பது தெற்கு திசையை மிகச் சிறப்பாகவே பதிவு செய்கிறது. ஆக அந்த அடிப்படையில் அது தெற்கு திசையிலிருந்து வந்ததாக அதை எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த அக்கு என்பது என்னவென்றால், அன்றைக்கு இருந்த வாழ்க்கையினுடைய ஒழுக்கம், அன்றைக்கு இருந்த வாழ்க்கையினுடைய ஒழுக்கம். இந்த சங்கமுறை இருக்கிறதே, இந்த 7 கொண்ட, 7 கொண்ட, 6 அங்க கொத்துகளாகவும் 7வது கொத்தை சங்க கொத்தாகவும் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த பறையர் குடிகள் வருகிற வாழ்க்கையை, பறையர்கள் தங்களுடைய வாழ்க்கையை 3 பகுத்து வைக்கிறார்கள். வணக்கம், வாழ்க்கை, வாழ்த்து. இந்த 3 முழுமையான புள்ளிகளாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை வடக்கில் மந்தனம், நந்தனம், சந்தனம் என்பார்கள். வணக்கம், வாழ்க்கை, வாழ்த்து. இந்த அக்கிற்கு ஒரு இலக்கணம் உண்டு. இந்த இலக்கணம் பறையர் இலக்கணம் என்று தமிழில் வழக்கம் உண்டு. பறையர் இலக்கணம், பறைய இலக்கணம், பார தலக்கணம், இது ஒரு வழக்கு, சொல் வழக்கு, பழமொழி வழக்கு. இந்த வழக்கை நான் தோழர் புங்கனூர் ராமண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பறையர் வரலாறு ஒரு சுருக்கம் என்று.
அந்த நூலுக்கு 2003 அது வெளிவந்தது. 2003 அந்த புத்தகம் வெளிவந்தது. நான் பறையர் பற்றிய செய்திகளோடு இருக்கிறேன் என்பதை அறிந்த அவர் என்னை தேடி வந்து, நான் இந்த நூலில் சொல்லாத செய்திகளை நீங்கள் இந்த நூலுக்கு ஒரு அறிந்துரையாக முன்வைக்க வேண்டும் என என்னை கேட்டுக்கொண்டார். நான் இந்த நூலில் சொல்லாத செய்திகளை நீங்கள் எனக்கு ஒரு அறிந்துரையாக முன்வைத்து கொடுங்கள் என்று கொண்டார். நான் வந்து இந்த பழமொழி வழக்குகளில் உள்ள செய்திகளை முன்வைத்து இந்த நூலுக்கு ஒரு வளர்ப்புரையை எழுதினேன். அந்த வளர்ப்புரையில் இந்த இலக்கணம் குறித்து சொல்லப்படுகின்ற இந்த பழமொழி வழக்கை நான் இங்கு பதிவு செய்தேன். இவையெல்லாம் தமிழகத்தில் பறையர்களோடு கூறப்படுகின்ற வழக்குகள் தான். பறைமுறை தெரியாதவன் எல்லாம் பரம்பரையை பேசலாமா, பறைமுறையை தெரியாதவன் எல்லாம் பரம்பரையை பேசலாமா, அது கூடவே இன்னொன்று வருது, பல் மறைக்க தாடி வைத்தவன் எல்லாம் தத்துவ ஞானம் கீறலாமா. தாடி வைக்கிறான், தாடி எப்படி பல்ல மறைக்கிறதுன்னு தெரியல, மீசேதான் பல்ல மறைக்குது. ஆனால் இது என்ன சொல்லுது, பல் மறைக்க தாடி வைத்தவன் எல்லாம் தத்துவ ஞானம் கீறலாமா. ஆக தத்துவ ஞானம் கீறுதல் என்பது ஒரு பெரிய விவாதத்துக்குரியதாக இதில் இருக்கிறது, இந்த பழமொழியில் இருக்கிறது. பறைமுறையை பற்றி தெரியாதவன் எல்லாம் பரம்பரையை பற்றி பேசலாமா என்கிறது. அப்ப பரம்பரை என்பது ஒரு மனிதனுடைய வழிமரபை பின்பற்றுவது, பறைமுறை என்பது ஒரு கூட்டுமுறை வாழ்க்கையை பின்பற்றுவது. இந்த கூட்டுமுறையை அது சொல்லுகிறது. இந்த 6 கொத்துகள் அங்க கொத்து, 7வது கொத்து சங்க கொத்து. இந்த சங்க கொத்து இடம் மாறும், எப்பொழுதும் இடம் மாறும். அந்த இடத்திற்கு வருகிறவர்கள் அந்த பெயரை தாங்குவார்கள். அந்த பறையர் என்கின்ற பெயர் இந்த 6 பேரும் பெறுகிற பெயர். அந்த சங்க அந்த குழுவை அவர்கள் அதிகாரம் செய்யும் போது பெறுகிற பெயர் அது பறையர் என்பது. இதற்கு அடுத்து இன்னொரு செய்தி, இன்னொரு பழமொழியும் இதிலே சொல்லியிருக்கேன். பத்தினி பரத்த சண்டை, பத்தினி யாரு பரத்த யாரு அப்படின்ற சண்டை பறையனுக்கும் பாப்பானுக்கும் தான். பத்தினி பரத்த சண்டை யாருக்கு யாருக்கு நடந்தது, பறையனுக்கும் பாப்பானுக்கும் தான். இதில் இந்த வன்னியர்கள் தங்களை சிவசூத்திரத்தின் மூலமாக பிரித்து கொண்டவர்கள். யாரை எடுத்தால் இந்த பறையர் குடி கீழே விழும் என்பதை சிவன் என்கின்ற ஒரு மனிதன் தீர்மானிக்கிறான். அவன் உருவாக்கிய சூத்திரம் சிவசூத்திரம். இதை கடந்த முறையே கடந்த கருத்தரங்கத்திலே நான் கூறினேன். அந்த சிவசூத்திரம் இந்த வன்னியனை, இந்த பறையர் குடியில் இருக்கிற வன்னியனை பறையனுக்கு அந்நியனாக்கு, அந்நியனாக்கினால் அந்த பறையர் குடி மொத்தமாக கீழே விழும் என்றது. அதே போலவே அந்த குடி கீழே விழுந்தது. இதில் வன்னியர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், பத்தினி பரத்த சண்டை பறையனுக்கும் பாப்பானுக்கும் தான், அதில் வன்னிய வாய் நுழைச்சா வாழ்க்கை சாவுதான், அதில் வன்னியன் வாய் நுழைச்சா வாழ்க்கை சாவுதான். இது ஒரு வழக்கு. இதற்கடுத்து இன்னொரு இது, இது கோணார்களை பற்றி வருகின்ற ஒரு இது. பாப்பானுக்கு நேர் எதிரி பறையன்தான், அவனுக்கும் மந்திரி அந்த இடையன்தான், அங்கு அவன் கணக்கு கோணல் தான் என்று அந்த கோணார்கள் இந்த குளத்தில் இருந்த, இந்த குளத்திற்குள் பார்ப்பனர்களினுடைய சார்பை எடுத்த பிறகு நடந்து கொண்ட முறையை சொல்கிறது. ஆனால் இதற்கு எதிராக போராடுகிற பறையர்கள் பின்பற்றுகின்ற ஒரு இலக்கணத்தை இருக்கிறது, அதை இவர்கள் தங்களுடைய தலைக்கணமாக தூக்கி கொண்டு திரிந்தார்கள் பறையர்கள். அவர்கள் அந்த தலைக்கண இலக்கணத்தை வெகு நெடுங்காலம் தூக்கி கொண்டு திரிந்தார்கள். அவர்கள் அதை முன்வைத்து தமிழிற்காக அவர்கள் நடத்திய சண்டை ஒரு மிகப்பெரிய இலக்கண போராகவே இங்கு இருக்கிறது. நன்னூலில் வருகின்ற, இறுதியாக வருகின்ற, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல காலம் முறையினானே என்ற ஒரு சூத்திரத்தை முன்வைத்து அந்த இலக்கண சண்டையை முடித்து வைத்தார் பவணந்தி. அந்த இலக்கண சண்டையை பவணந்தி முடித்து வைத்தார். ஏனென்றால் தமிழை நான் இனி அறுத்து போட்டு விடுகிறேன் என கிளம்பியவர்கள், ஐயா நீங்கள் இதுவரை அடுத்ததே போதும், இனிமேலும் அறுக்க வேண்டாம், என் தமிழை விட்டுவிடு, அது உயிரோடு இருக்கட்டும், உனக்கு என்ன நான் பணிய வேண்டும் என்பதுதானே, நான் பணிகிறேன் அப்படி என்று பணிந்தார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் சிவன் கோயில்களுக்கு முன்னால் காளைகள் தங்கள் கால்களை மடக்கி உட்கார்ந்திருக்கிற நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். பணிந்து போன பவணந்தியினுடைய உருவம் அது. நன்னூல் எனப்படுகின்ற ஒரு நூலை முன்வைத்து தமிழை காப்பாற்றியவர்கள் அவர்கள். அந்த இலக்கண சண்டையை ஒரு தலைக்கண இலக்கணத்தின் மூலமாக அவர்கள் நடத்தினார்கள். பறையன் இலக்கணம் பாறை தலைக்கணம், அது வாழையிலும் தாழையிலும் வாழ்க்கையை சொல்லும். வாழையை காட்டி இப்படி தான் வாழணும்னு பார், வாழைக்கு கீழே பாரு ஒரு கொடுத்து வருதுவார், இது வந்து வாழும், வாழையடி வாழையாக இந்த குளம் தலைக்கணும்னு. தாழைய பாரு, மேலே இருக்க மாதிரிலாம் நேற்று நன்றாக இருந்த இந்த மடல்கள் எல்லாம் இன்று வாடி வதங்கி கசங்கி போய்விட்டன. இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் கீழே விழும், மனிதர்கள் ஒவ்வொன்றாய் ஒருவராய் இறப்பார்.
மனிதர்கள் ஒவ்வொருவராய் இறப்பார்கள், ஆனால் அவர்களுடைய சந்ததி வேண்டுமாறும். அதனால தான் சொல்லுவானுங்க, பறையனுக்கு எப்ப பாரு சந்ததி பேச்சு, அந்தாதி பாட்டு. பறையனுக்கு எப்ப பாரு, இது ஒரு வழக்கு, பறையரை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற ஒரு வழக்கு. பறையனுக்கு எப்ப பாரு சந்ததி பேச்சு, அந்தாதி பாட்டு. சந்ததி இப்படி, என் சந்ததி இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றது சந்ததி பேச்சு, அந்தாதி பாட்டு. ஆதியில இப்படி இருந்தோம், அந்தத்துல இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி இல்லை. பறையன் இலக்கணம், பாற தலக்கணம், அது வாழையிலும் தாழையிலும் வாழ்க்கையை சொல்லும். பாப்பானை பார்த்து விட்டாலோ பனை மரத்தில் ஏறும். பனை மரத்தில் ஏறும்னா மிக உயரமான ஒரு மரம் அது. அதன் உச்சியில் வந்து ஒரே ஒரு ஒரு தொகுப்பாக மட்டுமே வந்து நிற்கும். அந்த அளவிற்கு அந்த இலக்கணத்தை தூக்கிட்டு ஒரு செம்மாந்த நிலையோடு ஒரு செருத்த பார்வையோடு நிற்கக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான், பாப்பானை பார்த்து விட்டால் என்று சொல்லக்கூடிய அந்த பழமொழி. அதுபோலவே இந்த சமூகத்தினுடைய நிலையில பறையரோடு உறவு கொள்ளக்கூடாது என கூறிய ஒரு பழமொழி. அந்த பழமொழியும் இதில் நான் பதிவு செய்தேன். உப்பு புளி கவலை உறவுக்கு கேடு, பரப்பல்லு உறவு ஊருக்கே கேடு. இதுதான் பறையர்களும் பல்லர்களும் அவர்களுடைய மற்ற மரபினரும் பிரித்து வைத்து நிறுத்தப்பட்டதனுடைய வாழ்க்கை. இப்ப இதெல்லாம் வந்து இந்த இது 2003 தானே, 2003 வெளிவந்த நூல் இது. இப்படி சுட்டி காட்டுகிற ஒரு இலக்கண சண்டையை நானும் கூட 80களிலிருந்து நடத்தினேன். ஒரு இலக்கணத்தை முன்வைத்து, பறையர்கள் சொல்லி வைத்திருக்கின்ற ஒரு இலக்கணத்தை முன்வைத்து, இது மொழியில் வருகின்ற இடம் எது, இது மொழியில் வருகின்ற தமிழ் மொழியில் வருகின்ற இடம் எது, இந்த அக்கு என்ற ஒரு முப்புள்ளி, ஒரு முத்தலை புள்ளி எவ்வாறு உருவானது, அது சொல்லுகிற பொருள் என்ன, அது விளக்குகிற வாழ்க்கை என்ன என்றெல்லாம் கேட்டு நானும் போராடி இருக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழாய்வு அரங்குகளில் ஒரு பார்வையாளனாக அமர்ந்து கொண்டு கேள்விகள் கேட்ட பண்பு எனக்கு உண்டு. 86 இறுதியில் ஒரு அது போன்ற ஒரு தமிழ் ஆய்வு அரங்கு ஒன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருந்த போது நானும் இன்னொரு நண்பரும் எழுந்து இந்த செய்திகளை கேள்வியாக முன்வைத்து கேட்ட பொழுது, அவர்கள் மறுநாள் ஒரு கட்டுரையாக நீங்கள் சொல்கிற செய்தியை கொடுங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம், ஆய்வு பண்ணுறோம்னு சொன்னாங்க. உடனே அந்த இலக்கணத்தை பற்றிய செய்தியை நான் எழுதி அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க போனாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இலக்கணத்தினுடைய வேர் குமரிக்கண்டத்திற்கு உரியது என்பதுதான் உண்மை. ஒரு மொழி தன்னை எங்கிருந்து வேர்கொள்கிறது, இந்த மொழியினுடைய இலக்கணத்தை ஆங்கிலேயர் காலத்தினுடைய வரை பறையர்கள் பாதுகாத்து நின்றனர். அதையும் ஒரு பழமொழி சொல்கிறது, பெர்சிவல் தொகுத்த பழமொழி, பரப்புள்ளைய பள்ளிக்கு வச்சாலும் அது ஐயேன்னு தான் சொல்லும். இந்த ஐயேன்னு சொல்றதுல என்னடா இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள பெரிய இலக்கணமே அடங்கி கிடக்கிறது. இயல்பாக சொல்லலாம், நான் கடந்த கருத்தரங்கில் கூறினேன், அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பார்கள். உடனே பறையர்கள் கூறுவார்கள், ஆமா ஆங்காரத்திடம் ஓங்காரம் பிச்சைன்னு. இந்த ஆங்காரத்திடம் ஓங்காரம் பிச்சை என்ற செய்திதான் பறைக்கூத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. சிதம்பரம் நந்தன் வந்து சிவனை எதிர்த்து வெளியில வந்து பறைக்கூத்தை ஆட தொடங்கும் போது சிவன் கேட்கிறான், நீ யார், நீ எதற்கு வந்திருக்கார், என்ன? அப்ப அவன் சிவன்கிட்ட சொல்றான், நந்தன், இங்கு ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த ஓங்கார ஓசையை அகற்றிவிட்டேன், ஆங்கார தமிழை அரியணை ஏற்ற வந்தவன் நான் என்கிறான். என் ஆங்கார தமிழை அரியணை ஏற்ற வந்தவன் என்று அவன் கூறும் பொழுது அவனுக்கு ஒரு தமிழின் மீதான வேறு அவனிடம் கையில் இருந்தது. அதை நிறுவுவதற்கு அவன் முன் வந்தான். அதற்கென அவன் ஒரு இலக்கணம் வைத்திருந்தான். அந்த இலக்கணம் கெட்டு குட்டிச்சுவரானுடைய விளைவு இந்த மொழி மாறுபட்டு போனது, பல்வேறு மொழிகளாக பிரிந்து போனது. அந்த இலக்கணத்தை இப்பொழுது நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த இலக்கணம் கெட்டு போனதனால் அக்காளிடமே பெண் கேட்டதாக பறையன் மாறிப்போனான். அந்த அக்காளிடம் பெண் கேட்கிற முறையை முன்னுக்கு எடுத்து கொண்டு வந்தவர்களாக பார்ப்பனர்களும் மீனவர்களும் வன்னியர்களும் மற்றவர்களும் மாறிப்போனார்கள். அத்தை முறை கீழே விழுந்து போனதனால் பறையன் ஒட்டுமொத்தமாக தனது சமூக வாழ்க்கையை இழந்து போனான். நான் கடந்த முறை நான் சொல்லும் பொழுது அந்த வரலாற்று பறையனுக்கும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பறையனுக்கும் இந்த வரலாற்று தொடர்பு இன்றைக்கு இல்லை என்று நான் கூறினேன். அந்த வரலாற்று தொடர்பு என்னவென்றால்,
இந்த இலக்கணத்தினுடைய தொடர்பு இன்றைக்கு பறையர்களிடம் இல்லை என்பதுதான். ஆக இந்த அறுத்து போடப்பட்ட மூன்று எழுத்தை வேறு வடிவத்தில் முப்புள்ளிகளாக்கி, அதை மூ ஒழுக்கங்களாக்கி, மூன்று வாழ்க்கை முறையாக்கி மீண்டும் எடுத்துக்கொண்டு போராடியதுதான் தமிழகத்தில் வருகின்ற கலப்பரர்களுடைய பரவு. அந்த கலப்பரர்கள் அதை ஒரு கருப்பேர கொள்கையின் மூலம் மீண்டெடுத்தார்கள். கருப்பேர கொள்கை, இந்த கருப்பேர கொள்கை என்பது பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் முறையில் இருந்து வந்தது. இந்த முறையை நான் மறுபடியும் அடுத்த கருத்தரங்கில் நான் முறையாக விளக்குகிறேன். இப்போது நாம் எடுத்துக்கொண்ட பிரச்சனைக்கு வருவோம். இந்த அக்கைத்தான் நோவாவிற்கு அளித்தான் இறைவன். விபிலியம் சுட்டிக்காட்டுகின்ற நோவாவிற்கு இறைவன் அளித்ததாக சொல்லப்படுகின்ற தனக், இந்த தென்னக். ஆக அந்த அக்கப்போர் அரகரா என்ற வேலனின் வெறியாடல், ஈசனின் வெறியாடல் மூலமாக வேரறுந்து விழுந்த தமிழை அங்கிருந்து வெளியேறிச் சென்ற நோவா மீண்டும் தனது வாழ்க்கைக்கு அடிப்படையாக கொண்டான் என்பதுதான் இந்த விவிலியத்தில் உள்ளடங்கியிருக்கிற உண்மை. அதன் காரணமாகத்தான் ஆதியாகமத்தினுடைய முதல் 20 அத்தியாயங்களில் வருகின்ற சொற்கள் பகுதிகள் எவையும் அந்த விவிலியம் உருவானதாக சொல்லப்படும் நாட்டிற்கு பொருந்தி வரவில்லை என விவிலிய ஆய்வாளர்கள் எடுத்துரைக்கின்றனர். ஆக இந்த அக்கப்போரின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு உலக அரசியலினுடைய வேராகவும் இருக்கிறது, தமிழக அரசியலின் வேராகவும் இருக்கிறது. தமிழக அரசியலில் பறையர்கள் தனித்து நின்று இப்படி ஒரு இலக்கணத்தை தமிழுக்கு தந்த பறையர்கள் தான் தமிழர்களே இல்லை என்ற ஒரு அடிப்படையோடு இங்கு ஒரு அரசியல் நடந்தது. இன்றைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் லெக்சிகன் பறையர் என்றால் தமிழர் என்றால் பறைய நொழிந்த தமிழ்ச்சாதியான் என்றுதான் விளக்கம் தருகிறது. ஏனென்றால் பறையர்கள் இந்த இலக்கணத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தவர்கள். இப்போது நாம் எழுதுகிற இந்த எழுத்துக்களை நமக்கு தந்தவர்கள் யார்? இது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நாம் எழுதுகின்ற இந்த எழுத்து வடிவத்தை நமக்கு தந்தவர் வீரமாமுனிவர் என்கின்ற பெஸ்கி, ஒரு கிறித்துவ மரபில் வந்தவர். அவர்தான் இந்த எழுத்து முறையை அச்சு எழுத்துக்களுக்காக இது பண்ணார். இங்கிருந்த தமிழ் இலக்கணவாதிகள், தமிழ் உரைநடைவாதிகள் எல்லோரோடும் உரையாடி பார்த்து இந்த இலக்கணத்தை மெய்யெழுத்து கொண்டதாக இந்த எழுத்துக்களை போடலாமா என்று அவர் பல பேரிடம் உசாவி எல்லாம் வந்து ஈசனால் படைக்கப்பட்டதனால போடலாம். நான் ஈசன் அதனால்தான் ஆரியம் கண்டாய் தமிழும் கண்டாய் என்று கூறப்படுகிறான். பறையர்களினுடைய அரைய அரசியலை அறுத்து ஆரியல் அதிர நாட்டிய அரசியலை முன்வைத்ததாக பேரரசு கொள்கைக்குரிய அரசியலாக இந்த உயிரெழுத்து வடிவம் வந்தது. இந்த உயிரெழுத்து வடிவமும் மெய்யெழுத்து வடிவமும் இரண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டது. இதில்தான் இந்த இலக்கணமாக குறிலும் நெடிலுமாக மாறி போன இந்த இலக்கணத்தில் என்னுடைய மூன்று எழுத்துக்களுக்கு எங்கே இடம் என்று கேட்டு அதை அக்காக மாற்றிக்கொண்டு நடத்திய சண்டைதான் அக்கப்போர். அந்த அக்கப்போரை புதியதொரு வடிவில் தொடக்கியவர்கள்தான் விவிலியத்தில் வருகின்ற நோவா, அவர்களுடைய மரபினர். அதன் மூலம் இது ஒரு பத்துக்கட்டு பண்பாட்டை வைத்திருந்தது. பத்துக்கட்டு பறை என்றதற்கு பெயர். அந்த பத்துக்கட்டு பறை பண்பாட்டை, பத்துக்கட்டுனா வேற ஒன்றும் கிடையாதுங்க, இந்த உடல் என்பது 10 மண்டலங்களாலானது. எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், இரத்த மண்டலம், சுவாசம், இது இப்படின்னு 10 கட்டுக்களால் ஆனது. இந்த 10 கட்டுக்களையும் ஒழுங்குபடுத்துவதற்காக தமிழ் மருத்துவம் எனப்படுகின்ற ஐம்பூத மருத்துவம், 5 பூதங்களால் ஆனது இந்த உலகம். இந்த ஐம்பூத மருத்துவத்தை 5 சாதி மருத்துவமாக மாற்றிய வேலையை இவர்கள் செய்தார்கள். பச்சை வைத்தியம், பறைய வைத்தியம், பாகட வைத்தியம், பரியாரி வைத்தியம், பொட வைத்தியம், ஆசாரி வைத்தியம், அடிபொடி வைத்தியம், பூசாரி வைத்தியம், சொல்குறி வைத்தியம், ஜோசியம் வைத்தியம் அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டார்கள். அந்த பிரித்து போட்டுக்கிட்ட அந்த ஐம்பூத மருத்துவம் இந்த 10 மண்டலங்கள், நம் உடலில் இருக்கின்ற 10 மண்டலங்களுக்கும் ஒரு மருந்து தயாரிப்பார்கள். அந்த மருந்துக்கு பேர் குரு மருந்து, அதன் பேர் பதங்கம் என்று பெயர். 10 அங்கங்களுக்குமானது. இந்த பத்தங்க மருந்தை இந்த மண்ணில் கட்டி நிறுத்துகின்ற மக்களிடம் இந்த இலக்கணம் இன்றும் இருக்கிறது.
காரிய எழுத்துக்களுக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும், ஆரிய எழுத்துக்களுக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்வார். ஆக ஏன் நான் நோவாவோடு இந்த இலக்கண சண்டையை கொண்டு போய் நிறுத்துகிறேன் என்றால், விவிலியம் கூறுகிறது, முதல் மனிதனாக உருவான ஆதாமும் அவ்வையும் பெற்றெடுத்த மகன்கள் இருவர், காயின் ஆபேல் என்கின்ற இருவர். காயின் என்பவன் ஆபேலை கொன்று விடுகிறான். காயின் என்பவன் ஆபேலை கொன்று விடுகிறான். காயின் என்பவன் ஆபேலை கொன்று விட்டது என்பது ஆய். காயின் என்பவன் ஆபேலை கொன்றுவிட்ட கதை இருக்கிறதே, அது ஆய். பறையர் இலக்கணத்தில் வேறறந்து போய் எங்கோ விழுந்து போன ஆய். ஐ அறுத்து ஆயை ஓட்டிய இலக்கணத்திற்கு பெயர் அயோத்தி இலக்கணம் என்று பெயர். ஐயறுத்து ஆயை ஓட்டிய இலக்கணத்திற்கு பெயர் அயோத்தி இலக்கணம் என்று பெயர். அதனால்தான் தமிழில் விளங்குகின்ற இந்த அக்கப்போரை தமிழே இல்லை என்று, பறையரை தமிழர் இல்லை என்று சொல்வது போலவே அக்கப்போர் என்ற சொல்லையும் தமிழ் இல்லை என்று சொல்வார்கள் செந்தமிழ் அந்தணர்கள், தனித்தமிழ் அன்பர்கள். சிவனையை பொந்திகை சிரிப்பு சிரித்துக் கொண்டு அவர்கள் சிவனியத்தின் அடிப்படையில் அக்கப்போரை விளக்கி வைப்பார்கள். அதனால தான் பறையர்கள் சொல்வாங்க, அக்கப்போர் தெரியாதவனுக்கு அக்ரஹாரம்னா என்னன்னு தெரியாது. அது ஏற்றி வைத்த அயோத்தி அடுப்புக்கு வாசல் வடக்கா தெற்கானு விளங்காது, தெற்கிலிருந்து போனது. இந்த ஆரியம் பின்னாளில் உருவான சமஸ்கிருதத்தை தனக்குதவுடையதாக எடுத்துக்கொண்ட பிறகுதான் அது சமஸ்கிருதம் என்ற வடிவை எடுத்தது. அதற்கு முன்னர் அது ஆரியமாக இருந்தது, ஆரிய மொழியாக இருந்தது. தமிழே ஆரியத்தின் இன்னொரு வடிவமாகவும் இருந்தது. பறையர்கள் ஒரு தமிழை முன்வைத்து போராடினார்கள், ஆரியம் ஒரு தமிழை முன்வைத்து போராடியது. இரண்டுக்கும் இடையிலான சண்டையில், பேரரசுகளுக்கும் சிற்றரசுகளுக்கும் இடையிலான சண்டையாக மாறிப்போய் அது கலப்புற எழுச்சியோடு முடிவுக்கு வந்தது. அந்த கலப்புறர்களை வேறெடுத்து வீழ்த்துவதற்காக பக்தி இயக்கம் தொடங்கப்பட்டது. சிவனியமும் வைரவமும் கைகோர்த்து கொண்டு பறையர்களின் தமிழை அழித்தொழிப்பதையே தங்களுடைய வேலையாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த அழித்தொழிப்பிலிருந்து இந்த தமிழை மீட்க இறுதியாக பணிந்தான் ஒரு பவணந்தி. அவனால் இன்றைக்கு இந்த தமிழ் உயிர் வாழ்கிறது. இந்த தமிழை வேறொரு வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த அக்கப்போரை மீண்டும் இந்த பரப்பிற்குள் கொண்டு வந்தவர்களாக யூத மரபினராகவும் கிறித்தவராகவும் அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த அக்பர் என்ற சொல்லிலிருந்தான் அக்பார், அக்பார் என்ற உறுதி சொல்லிலிருந்தும் தான் இந்த அக்கப்போர் என்று சொல்ல பிறந்ததாக செந்தமிழ் அந்தணர்கள் குறிப்பிடுகிறார்கள். அக்பார் என்கின்ற அந்த உறுதி சொல்லிலிருந்தும், அந்த சொல்லிலிருந்தான் அக்கப்போர் என்ற சொல்லு வந்தது. அது தமிழே அல்ல என்பார்கள். எப்படி பறையர்களை அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று சொல்கிறார்களோ அதுபோலவே இந்த அக்கப்போர் என்ற சொல்லும் தமிழில் இல்லை என்பதாக வந்து முடிகிறது. இந்த அக்கப்போர் என்ற சொல்லுக்கு பொருள் புரியாமல் கலப்புற எதிர்ப்பை வடுக எதிர்ப்பன கூறுபவர்கள், வடுகர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் கலப்புற பறையர்கள். நோவாவை கலவுள் தேர்ந்தெடுத்த போது கூறுகிறான், பாலியல் உறவுகளும் ஒழுக்க கேடுகளும் மலிந்ததாக இந்த சமுதாயம் மாறிவிட்டது. இதை நாம் இனி அழிப்பதை தவிர வேறு வழி இல்லை. நான் உனக்கு சொல்கிறேன், இந்த உலகில் உன்னதமாக கருதப்படுகின்ற இரட்டைகளை எல்லாம் நீ ஒரு கப்பலில் அழைத்துக்கொள். இந்த உலகிற்கு மீண்டும் தேவையான கருதப்படுகின்ற உயிரினங்களை எல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றிலும் ஏழு ஏழு ஜோடிகளை எடுத்துக்கொள், ஏழு ஏழு ஜோடிகளை எடுத்துக்கொள். அவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு பெரிய கப்பலை கட்டு. அந்த கப்பலை நான் 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெருகச் செய்வேன். அந்த மழை வெள்ளத்தில் இந்த கப்பல் மிதந்து செல்லட்டும். அது நிற்கிற இடத்திலிருந்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் தருகிறேன். அந்த வாழ்க்கையிலிருந்து நீ ஒரு புதிய ஒழுங்கை கற்றுக்கொண்டு மேலேறி வா என்று சொன்ன பிறகுதான் அவன் நோவாவை அங்கு போகிறான். அங்கு போனவுடன் நிலம் நீர் வடிந்த பிறகு நிலத்திற்கு வருகிறான். தன்னுடன் கொண்டு வந்த உயிரினங்களை அந்த நிலங்களுக்கு இறக்குகிறான். இறக்கிவிட்டு தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த நோவா அங்கு படையலிடுகிறான். அந்த படையலிடும்போது இந்த அக்கம் கூட்டுதல் என்ற 3 புள்ளிகளை கொண்ட அக்கத்தை கூட்டி அடுப்பு ஏற்றி அந்த அடுப்பின் மீது தான் பொங்கல் வைக்கிறான். அந்த பொங்கல் தான் கிறித்துவ விவிலியத்தில்
பாஸ்கா பண்டிகையாக வருகிறோம். பிள்ளையத்தில் சொல்லப்படுகின்ற பாஸ்கா பண்டிகை, எனப்பு சொல்லப்படுகின்ற பால் காய்ச்சும் பண்டிகை என்பது பொங்கல் பண்டிகை தான். ஆக இப்படி பல்வேறு உறவுகளை கொண்டதாக விவிலியமும் தமிழ் வரலாறும் உறர்ந்து கிடக்கின்றன. அண்மைக்கால ஆய்வுகள் விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற வேள்விகள் எல்லாம், யாகங்கள் எல்லாம் சமஸ்கிருத இலக்கியங்கள் சொல்லும் யாகங்களோடு ஒத்துப்போவதை, ஒன்று போலவே இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. கலப்பனர்களை அழித்தொழித்து வீழ்த்திய பிறகு இங்கு அரசாண்ட பார்ப்பனர்கள், பார்ப்பனர்களுடைய வழிமரபில் வந்து அரசாண்ட பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் கொண்டு வந்து நிறுத்திய தேவதாசி முறையை ஒத்த தேசி முறையை பற்றி விவிலியம் பறக்க பேசுகிறது. அந்த விவிலியம் பேசுகின்ற, பறக்க பேசுகின்ற அந்த வேசி முறை எனப்படுகின்ற தேவதாசி முறை தமிழகத்தில் பின்பற்ற, ராஜராஜன் காலத்திலும் கூட பின்பற்றப்பட்ட தேவதாசி முறையை ஒத்ததாகவே இருக்கிறதாக அண்மைக்கால ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். எவ்வாறு ராஜராஜன் தன்னுடைய அரண்மனையில் இருந்த தேவதாசிகளுக்கு சூடு வைத்து இலக்கமிட்டானோ, எண்களிட்டானோ, அதே போன்ற ஒரு முறை பைபிளில் இருந்த தேவதாசி முறைக்கும் பின்பற்றப்பட்டது என்பதை, பைபிள் சொல்கின்ற தேவதாசி முறையிலும் பின்பற்றப்பட்டது என்பது என்பதை, இன்றைய தமிழ் மொழிபெயர்ப்பு மறைத்திருக்கிறது என்பதை மிக வெட்ட வெளிச்சமாக ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்தும், அதற்கு மூலமான பிற மொழிபெயர்ப்பிலிருந்தும் எடுத்து அவற்றை கொண்டு ஒரு அருமையான நூலை தோழர் குணா அவர்கள் எழுதியிருக்கிறார். வள்ளுவ பார்ப்பாரியத்தில் அந்த வேசி முறை எவ்வாறு இருக்கிறது என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டுவார். ஆக இப்படி வருகின்ற ஆய்வுகள் எல்லாம் விவிலியத்திற்கு, விவிலியத்தில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறைக்கான சண்டை இருக்கிறதே, அந்த சண்டையை அழகாக பதிவு செய்கின்றன. ஒழுக்கம் கெட்டு போன சமூகத்தில் மீண்டும் ஒரு ஒழுக்கத்தை நிறுவுபவனாக, ஒழுக்கத்தை முன்வைப்பவனாக இயேசு பிறக்கிறார். இயேசு ஒரு புதிய ஒழுக்கத்தை தர வேண்டும் என்கிறார். நீ பழைய சட்டங்களை மீறியவனாக மாறுகிறாய், யூத மதம் சொல்கின்ற சட்டங்களை எதிர்ப்பவனாக மாறுகிறாய், அதனால் நீ இந்த நாட்டினுடைய குற்றவாளி, சட்டத்தை மீறியதனால் நீ குற்றவாளி. இது சட்டங்களுக்கு எதிரான ஒரு உன்னுடைய நடைமுறைகள் சட்டங்களுக்கு எதிரானவை, சட்டங்களுக்கு எதிரானவை என்று சொல்லி சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவின் மரணத்தோடு அந்த யூத மதம் மூன்றாக பிரிகிறது. பழைய யூத மதம் மூன்றாக பிரிந்து பழைய யூத மதம் ஒன்றாகவும், கிறித்துவம் என்கின்ற ஒரு புதிய மதமும், கிறித்து இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார், அவர் மீண்டும் வருவார், அவர் வழியில் மீண்டும் செல்வோம் என்று போராடிய மூல முகமதியர்கள் கிறித்து இறந்த பிறகு என்பதை உறுதி செய்துவிட்ட பிறகு தங்களை இஸ்லாம் மடியினராக மாற்றிக்கொண்டனர். அந்த வரலாறுகளை அந்த பகுதியில், பாபிலோனிய பகுதியிலிருந்து இன்றைய அரேபிய பகுதி வரை இருக்கின்ற வரலாறுகள் பதிவு செய்கின்றன. இப்படியெல்லாம் பதிவு செய்கிற வரலாற்றில்தான் இந்த அக்கப்போர், நோவாவின் வழிமரபினர் தங்களுடைய மூல மரபினரை தேடி எல்லா நாடுகளுக்கும் விரிந்து பறந்து சென்றனர். மோசேவுக்கு முன்பு விரிந்து பறந்து சென்றனர் என்றெல்லாம் விவிலியத்தில் கூறப்படுகின்ற செய்திகளை வைத்துக் கொண்டுதான் இந்தியாவிற்கு, இல்லாத இந்தியாவிற்கு இந்தியா என்கின்ற ஒரு அரசியல் வடிவத்தை முன்வைத்து வரலாறு எழுத புகுந்த ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் நோவாவின் மகனான யாபேத்தின் வழிவந்தவர்கள் தான் இந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லி பார்ப்பனர்களை முன்வைத்து வரலாறை எழுத தொடங்கிய வேளையில்தான் பார்ப்பனர்களால் ஒதுக்கி நிறுத்தப்பட்டு, பார்ப்பனர்களால் ஒதுக்கி நிறுத்தப்பட்டு இவர்கள் சமூகத்தில் இழிவானவர்கள் என்று கருதப்பட்ட தமிழகத்தின் பறையர்களும், வடக்கில் இருந்த சமண புத்த மரபினரை சேர்ந்தவர்களும் எதிர்த்து களம் கண்டனர். அந்த எதிர்த்து களம் கண்ட போதுதான், ஏனென்றால் இங்கு தமிழ் மொழிபெயர்ப்பே, விவிலியத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பே என்னவாக வந்தது என்றால் மோசேயை மோயீசன் என்றுதான் வந்தது. அந்த யூத மதத்துக்கு மக்களுக்கு புதிய சட்டத்தை வழங்கிய மோசே எனப்படுகின்ற மோசஸ், ஆங்கிலத்தில் மோசஸ் என்றும் எபிரேயத்தில் மோசே என்றும் கூறப்படுகின்ற அந்த மோசையை முன்வைத்து மாயீசன், மோயீசன் என்று சொல்லிதான் தமிழ் மொழிபெயர்ப்பே வந்தது. இதை கடுமையாக எதிர்த்து களம் கண்டவர்களில் தமிழகத்தினுடைய ரெவரன் ஜான் ரத்னம் என்பவர்களும், அவர்களுடைய துணையாக இருந்த அயோத்திதாசனும் மிகவும் முக்கியமானவர்கள். ஆங்கிலேயர்கள் பார்ப்பனர்களை முன்வைத்து யாபேத்தின் வழிமரபினர் என்பவர்கள் பார்ப்பனர்கள் தான் என்று கூறப்பட்ட செய்திகளை முன்வைத்து இந்திய வரலாற்றை எழுத தொடங்கிய வேளையில் வடக்கில் இருந்த சமண புத்த மரபுகளுக்கு அவற்றின் மீதான பார்வையை விரித்து சொல்லி போராடுவதற்கு வழி இல்லாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு போகிற மனநிலையில் இருந்தபோது, அப்படியெல்லாம் இல்லை,
யாவேத்தின் வழிமரபினர் என்பவர்கள் பறையர்களினுடைய வழிமரபினர் தான், அவர்களுடைய மதங்களான சமணபுத்த வழிமரபினர் தான் என்பதை துணிச்சலோடு முன்வைத்து, அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் முன்வைத்த போது இயேசு என்பது ஈசன் தான், கிறிஸ்து என்பவன் கிருஷ்ணன் தான், இயேசுவும் கிறித்தனும் ஒன்று கூடி அங்கு இருக்கிறார்கள், இங்கு பிரிந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது பார்ப்பனர்களால். இயேசு என்பது ஈசன் தான், கிறிஸ்து என்பது கிருத்தன் தான். இந்த இயேசு கிறித்து என்பது வந்து இரண்டும் கலந்த கலவை. இங்கு ஏற்கனவே அந்த கலவையை நாங்கள் சொல்கிறோம், அறிய மரணம் ஒண்ணு என்று சொல்கிறோம். அறிய மரணம் ஒண்ணு, அறியாதவன் வாயில் மண்ணு என்றெல்லாம் நாங்கள் இங்கே பரமொழிகள்லாம் கூட சொல்லி வச்சிருக்கிறோம். அதனால அறியும் சிவனும் ஒன்று தான் என்றெல்லாம் கதை படித்தவர்களுக்கு மாறாக துணிச்சலோடு ஒருவர் எதிர்த்தார். அவர் தமிழகத்தைச் சேர்ந்த அயோத்திதாசர். அயோத்திதாசர் இந்த பார்ப்பன மரபாக மரபை முன்வைத்து நீங்கள் வரலாறு எழுதும் முறை மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். நீங்கள் இந்தியாவிற்கு வரலாறு எழுத தொடங்குகிறீர்கள், ஆனால் இந்தியாவின் வரலாறு இப்படி இல்லை, அது சமணபுத்த மரபிற்குரியது. நீங்கள் பார்ப்பன மரபையும் சமஸ்கிருத இலக்கியங்களையும் வைத்துக் கொண்டு இந்தியாவின் வரலாறை தொகுக்க முடியாது. இந்தியாவின் கதைகளாக இருக்கக்கூடிய, இந்தியாவின் கதைகள் பெருங்கதைகளாக இருக்கக்கூடிய மகாபாரதமும் இராமாயணமும் அடிப்படையில் ஒரு சில உண்மைகளை வைத்துக் கொண்டு புனையப்பட்ட பல தொன்மை புனைக்கதைகளை கொண்டவைகளாக இருக்கின்றன. ஆனால் சமணபுத்த மரபு அடிப்படையானதாக இருக்கிறது என்றெல்லாம் கூறி, இங்கு இயேசு கிறித்துவே ஈசன் என்றும் கிறித்து கிறிஸ்டினன் என்றும் கூறி அவர்கள் போராடி கொண்டிருந்த வேளையில் இவர் இந்த இயேசு கிறித்துவையே ஒதுக்கி வைத்துவிட்டு அயோத்தியாசர் ஒருவரை எடுத்து முன்வைத்து பேசினார். அவர் மோசே. இந்த சட்டங்கள் அந்த யூத மக்களுக்கு புதிய சட்டங்களையும் புதிய வாழ்க்கையையும் புதிய வழிபாட்டு முறைகளையும் புதிய குருமார்களையும் வரையறுத்து வரையறுத்து வழங்கிய மோசேயை அவன் எடுத்த முன்னெடுத்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு, அந்த பட்டியலுக்கும் சமணபுத்த மரபுகளுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு, அந்த மோசேயை புத்த மரபினராக நிரூபி யாஃபேத் வழியினராக அவர்கள் தேடி வந்தது, அவர்கள் தேடி வந்தது பார்ப்பனர்களை அல்ல புத்த மரபினரைத்தான் என்று ஆணித்தரமாக நிறுவியவர் அயோத்திதாசர். அவர் நிறுவிய செய்திகள் இந்த நூலில் உள்ளன. மோசேயை புத்த சமண மரபினராக காட்டி கிறித்துவத்துக்கும் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய யூதமும் கூட எங்களுடைய மூல மரபிலிருந்து பிரிந்ததுதான் என்பதை ஆணித்தரமாக அறைந்து சொல்வார் அயோத்திதாசர். இந்த அயோத்திதாசரின் பின்புலத்தில் தான் அந்த நூல் வெளிவந்த வேளையில், அந்த நூலை படித்தவுடன் ஒரு நூல் வெளிவந்தது என முன்னே சொன்னேன், அந்த நூலுக்கு ஒரு மறுப்பு எழுத வேண்டிய தேவை எனக்கு வந்தது. அந்த தேவையை அக்கப்போர் என்ற பெயரில் தான் நான் எழுதினேன். அலகுரா தொடங்கி அல்லேலூயா வழியை அல்லாஹு அக்பர் வரை என்று அதற்கு துணை தலைப்பிட்டு அந்த எழுதி வந்த வேளையில் அந்த நூல் மிகப்பெரிய நல்ல ஆய்வு. நூலை பொறுத்தவரையில் அது ஆய்வு என்பது வந்து நல்ல ஆய்வு, தமிழக வரலாற்றின் வேர்களை விளக்கி கொண்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆய்வு. ஆனால் அது என்ன செய்ததென்றால், இந்த சமணபுத்த மரபினருடைய வேர்களை அறுத்து எரிந்துவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை சிவனியத்தின் பக்கமோ அல்லது வைணவத்தின் பக்கமோ சார்ந்து போங்கள் என்று வழிகாட்டியது. ஏனென்றால் தமிழை காப்பாற்ற வேண்டுமென்றால் தமிழ் அவர்களிடம் தான் இருக்கிறது, அதனால் அவர்களிடம் தான் நம்ம போய் சரணடைய வேண்டும் என்ற ஒரு நிலையை முன்வைத்தது. அந்த நிலையில் தான் தமிழின் மூல இலக்கணம் என்பது வேறாக இருக்கிறது, நீங்கள் முன்வைக்கும் இலக்கணம் என்பது வேறாக இருக்கிறது என்பதனால் இந்த அக்கப்போரை முன்வைத்து அந்த நூலை நான் எழுதிய தொடங்கிய வேளையில், அந்த நூலை படித்தவுடன் நான் போய் சரணடைந்த இடம் அயோத்திதாசர். நான் உண்மையில் சரணடைந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நூல், அந்த வெளிவந்த அந்த நூல் எனக்குள் ஏற்படுத்திய மன பாதிப்புகள் அதிகம். அந்த பாதிப்புகளை தேடி நான் வந்து போய் இந்த எழுத்துக்களை பற்றி பேசுகின்றார் சார். தமிழில் அமுத எழுத்துக்கள் என்றும் நஞ்ச எழுத்துக்கள் என்றும் பிரிப்பார். அமுத எழுத்துக்களை கொண்டு முன் வருகின்ற செய்திகள் நல்லவையாகவும், நஞ்ச எழுத்துக்களை கொண்டு வருகின்ற செய்திகள் சமூகத்தில் தீயவையாகவும் கூட மாறிவிடும் என்று கூறுவார். அப்படியெல்லாம் பிரித்து பார்க்கிற அயோத்திதாசரிடம் நமக்கு ஏதாவது தெளிவு கிடைக்காதா, உண்மையில் என்ன தமிழினுடைய மூல இலக்கணம் நம்மிடம் வேறாக இருக்கிறது, ஆனால் வேற ஒரு தமிழை பிடித்து கொண்டு இந்த தமிழுக்காக நாங்கள் வாழ்கிறோம், இந்த தமிழை தான் நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தமிழுக்காக இந்த பறையர்கள் வைக்கிற வண்டுகை எதிர்ப்பை வேறொரு எதிர்ப்பாக மாற்றி, வேறொரு அரசியலாக மாற்றி சித்தாடுகின்ற வேலை அந்த நூல் முன்வைத்த வேளையில் அந்த நூலை முன்வைத்தேன். அந்த நூலினுடைய பெயர் அக்கப்போர்,
அந்த அக்கப்போர் நூலினுடைய வேர்கள் விவிலியத்தில் மிகவும் விரிவாக விரிந்து கிடக்கின்றன என்று கூறி விவிலியம் விளக்கம் தொல்பொறையர் வரலாறு இவ்வாறாக இருக்கிறது. அவர்கள் முன்னெடுத்த வேரறுந்து போன தமிழின் இலக்கணத்தினுடைய மூலக்கருவாகிய அகை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அந்த அகை திரும்பி கொண்டு வருகிற போரை அவர்கள் இன்னும் சதா நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அயோத்திதாசர் தன்னுடைய ஆய்வில் ஒரு இடத்தில் சொல்கிறார், கிறிஸ்து இறந்த பிறகு ஒரு செய்தியை சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட பிறகு சொல்லதாக சொன்ன செய்தியிலும் சரி, கிறிஸ்து இறக்கவில்லை, அவர் எங்கோ மறைந்து வாழ்கிறார் என்ற செய்தி அயோத்திதாசர் முன்வைக்கவில்லை. அது முன்வைப்பது இஸ்லாம் மதம் முன்வைக்கிறது, அதற்கு மூலமாகிய மூல முகமதியம் முன்வைக்கிறது. ஆனால் கிறிஸ்து இறந்த பிறகு ஒரு சின்னதாக ஒரு செய்தியை அயோத்திதாசர் தன்னுடைய எழுத்துக்களை பதிவு செய்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படி. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் மோசேவின் வழியிலும் இயேசுவின் வழியிலும் தொடர்ந்து போராடுங்கள், அக்கப்போரை முன்னெடுங்கள் என்பதுதான். அந்த சப் அக்தானி அப்படின்னு சொல்வதில் வருகிற பொருள் அதுதான். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அயோத்திதாசர் அந்த இறந்து போவதற்கு முன் இயேசு கூறிய கடைசி செய்தியிலாக அந்த செய்தியை பதிவு செய்கிறார். அந்த செய்தியில் உள்வருகின்ற பொருள் அக்கப்போரை மீண்டும் முன்னெடுங்கள் என்பதுதான். அந்த அக்கப்போரை முன்னெடுத்து வருபவர்களாக, அந்த அக்கப்போரை இன்றும் கீழே வீழாமல் காத்து வருபவர்களாக முஸ்லிம்கள், இன்றைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்களை வீழ்த்துவதற்காக பழைய யூத மதத்தினுடைய இதையும் கிறித்துவத்தை தனக்கு துளக்கி அழைத்து கொண்டு அந்த யூத மதம் தொடர்ந்து போராடுகிறது. அது உலக அரசியலாக இன்று மாறி நிற்கிறது, உலக சண்டையின் மூல காரணமாக அது இருக்கிறது. இங்கு இருக்கும் சாதி சண்டைகளின் மூல காரணமாக ஈசன் வகுத்த பிரிவுகள் இருக்கிறது, சாதி பிரிவுகள் இருக்கிறது. இந்த சாதி பிரிவுகளை அழித்தொழிக்க நாம் பறையர் வரலாற்றின் வழி நின்றுதான் இந்த அக்கப்போரை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறோம். அந்த நிலையில் தான் நான் அந்த அக்கப்போரை நேரடியாக முன்வைத்து பறைக்கூத்தின் மூலமாக அந்த நூலுக்கு நான் மறுப்பு எழுதினேன். அந்த பறைக்கூத்தின் மூலமாக வைத்தது தான் 2007 மக்கள் குடியாட்சி என்கின்ற ஒரு இதழில் முன்வைத்து தமிழ் சமூகத்தில் முன்வைத்தேன். 10 கட்டு பறை உயர்த்தி அரக்கன் 10 கட்டு பறை உயர்த்தி மீண்டும் ஒரு கலப்பரப்பு அரசியலை முன்னெடுப்போம் என்ற அந்த முழக்கத்தை நான் தமிழ்ச் சமூகத்தில் மீண்டும் முன்வைத்தேன். தமிழ்ச் சமூகத்திற்கு தேவை புதிய கலப்பரர்கள். இல்லாத இந்தியத்தின் வேரறுத்து, உள்ளே நுழைகின்ற வல்லரசியத்தின் வாளறுத்து முடிக்கின்ற ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குகின்ற ஒரு புதிய படையினராக தேவை புரட்சி கலப்பரர்கள், கலப்பர மரபினர், புதிய கலப்பர மரபினர் தேவைப்படுகிறது. அந்த கலப்பர மரபினரை பெற்றெடுக்கும் நல்வாய்ப்பை என்னுடைய இந்த உரை தரட்டும் என்று கூறி இன்றைக்கு தமிழகத்தின் முகத்தில், தமிழகத்தில் இருந்து இல்லாத இந்தியாவின் முகத்தில் பறை சமூகத்தில் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் செய்கிற ஒரு முதல் வேலையாக கடந்த காலத்தில் ஒன்றை வைத்திருப்பார். வெளியில் வீட்டை விட்டு வெளியே வந்து காரி துப்புறது தான் முதல் வேலை. அந்த காரி துப்புறது எங்கே துப்புவாங்கன்னா ஈசன் மூளைன்னு சொல்லுவாங்க. ஈசன் இருக்கிற மூளைன்னு வாங்க, சிவன் இருக்கிற மூளைன்னு வாங்க. அந்த மூளையை பார்த்து ஒரு காரி துப்பிட்டு தான் அவங்க வேலையை செய்வாங்க, வாய் கொப்பளிக்கிறதுலேருந்து எல்லாமே. அப்படி ஒரு காரி துப்புவதை போன்ற ஒரு செயலை தமிழகம் இன்று கண்டிருக்கிறது. இந்தியாவின் ஆட்சி எங்களை அழிக்கிறது, எங்கள் உயிரை பறிக்கிறது, எங்கள் படிப்பை பறிக்கிறது. இந்தியாவினுடைய திட்டம் இருக்கும் வரை எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, இந்தியாவில் வாழ விருப்பம் இல்லை என்று ஒரு பெண் இறந்து போயிருக்கிறாள். பெரம்பலூருக்கு அருகில் இருக்கிற அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழுமூரைச் சேர்ந்த எனது அன்பு மகள் அனிதா, தமிழகத்தின் பாடத்திட்டத்தின்படி படித்தால் நீ உயர் படிப்புகளுக்கு போக முடியாது, இந்தியத்தின் படியிலான கல்வி திட்டத்தில் தான் உனக்கு இந்தியாவில் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்றால் அந்த இந்தியம் எனக்கு தேவையில்லை என்று அவர் காரி முகர்ந்திருக்கிறாள். இந்தியத்தின் முகத்தில் தன்னுடைய அந்த தற்கொலையின் மூலமாக, அந்த தற்கொலையை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு நிறைய கருத்து மாறுபாடுகள் உண்டு. அவள் தற்கொலை என்றாலும் சரி, அது தற்கொலை என்றாலும் சரி, ஆனால் அவள் வாழ்க்கையை சின்னாவில் படித்துவிட்டது இந்திய படிப்பு முறை, இந்திய தேர்வு முறை என்பதை ஏற்றுக்கொள்ள அவள் மனம் முடியாத நிலையில் அந்த தேர்வு முறையை மறுத்தவளாக, அந்த தேர்வு முறையை தாண்டி வேறொரு வாழ்க்கை, எம்ஐடியில் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சாலும் சரி,
அல்லது பிவிஎஸ்சி கிடைச்சாலும் சரி அல்லது அக்ரிகல்ச்சர் கிடைச்சாலும் சரி நாம் படிச்சுக்குவோம் அப்படின்லாம் படிக்க முடியாத ஒரு மனப்போராட்டத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். அந்த அனிதாவிற்கு என்னுடைய இந்த உரையை முன்வைத்து பறையர்கள் சாகும் போது சித்திர சுத்திரம் சொல்லிவிட்டு சாவார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. பறையர்களை கட்டி வைத்து அடிப்பார்களாம் சாணியடியும் சவுக்கடியும் செய்யும் போது. பறை பெண்கள் எல்லாம் ஒப்பாரி வைப்பார்களாம், ஏனடா இப்படி அடி வாங்கிட்டு இருக்க, நீ வெளுத்ததெல்லாம் பால் என்று வெள்ளந்தியா திரிந்த, உன்னுடைய உருக்கு மேனிய சவுக்கடியும் சாலிப்பாலும் உன் உருக்கு மேனியும் குறைக்கையிலும் பொறுமை பொறுமையின் பொக்கவாயால கையமர்த்தி காட்டுறீங்களே சண்டால பறையா, என் சந்ததியை சாக கொடுக்கிறியே, நீ செத்து விழுமுன்னர் ஒரு சித்திர சூத்திரம் செய்து சொல்லிவிட்டு சாகலா என்று சொன்னார்களாம். அப்படி ஒரு சித்திர சூத்திரத்தை சொல்லிவிட்டு அவள் சென்றிருக்கிறார். இந்தியாவை புறக்கணியுங்கள், இந்திய கல்வி முறையை புறக்கணியுங்கள், அதை எதிர்த்து போராடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் அந்த அனிதாவிற்கு இந்த உரையின் மூலம் கூறிக்கொள்கிறேன், மிகப்பெரிய அரசியலின் ஆணிவேரை வெளியே தூக்கி கொண்டு வந்து முள்ளுக்கு போட்டு விட்டு இறந்து போயிருக்கிற அன்பமகள் அனிதாவே, உன் பெயரில் சூளுரையிட்டு சொல்கிறேன், உனக்கென ஒரு படை திரளும், உன் பெயரில் ஒரு படை திரளும், தமிழகம் விடுதலை நிச்சயமாக அடையும். அப்படி அடையும் நேரத்தில் மருத்துவத்தை வழங்குகின்ற பல்கலைக்கழகம் உன் பெயரில் விளங்கும். நீ அப்போது இந்த சமூகத்திற்கே மருத்துவம் அளிக்கும் ஒரு மருத்துவராக இருப்பாய் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.